நம்முடைய செவ்வாய் இரவு ஆராதனைக்கு வருகை தந்திருக்கும் யாவரையும் ஆண்டவராக இயேசுவ நாமத்திலே அன்புடன் வரவேற்கிறேன் நாம் ஜபிப்போம் பரலவு பிதாவே மை ஸ்தோத்தரிக்கிறோம் இந்த மாலை வேலையிலையும் கர்த்தாவே இந்த சூழ்நிலையிலையும் ஆன்லைன் மூலமாக இந்த ஆராதனை நடக்க நிற்கிற செய்தபடி ஆளுமக்கு ஸ்தோத்திரம் ஜனங்களுடைய வார்த்தையை கேட்க போதிக்கப்பட உண்மையில் வளர ஏற்பட்ட வாய்ப்பை நீர் எங்களுக்கு ஏற்படுத்தி கொடுத்திருக்கிறபடியாலும் ஸ்தோத்திரம் வார்த்தை புறப்பட்டு செல்லட்டும் உள்ளங்களை தொடட்டும் அப்போஸ்தாகிய பவுளுடைய வாழ்க்கையை குறித்து நாங்கள் பார்க்கும்போது நீர் எவ்வளவு பெரியவர் எவ்வளவு விதமாக ஒரு மனுஷனை தாயின் கற்பத்திலிருந்து தெரிந்து கொண்டு ரட்சித்து வழிநடத்தி உம்முடைய நோக்கங்களை அற்புதமாய் உம்முடைய அழைப்பையும் நோக்கத்தையும் அந்த வாழ்க்கையில் நிறைவேற்றுகிறீர் என்பதை நாங்கள் கண்கூட காண எங்களுக்கு உதவி செய்வீராக எங்கள் உள்ளம் அதை காணும்போது பூரிக்கட்டும் ஏனென்றால் அதே தேவன் எங்களையும் குறித்து வைத்திருக்கிறார் ரட்சித்திருக்கிறார் அழைத்திருக்கிறார் நடத்தி கொண்டிருக்கிறார் ஆகவே எப்பேற்பட்ட சூழ்நிலையிலும் கத்தாவை நாங்கள் பயப்படாமல் அஞ்சாமல் தயங்காமல் தொடர்ந்து உடைய நோக்கங்களை இந்த பூமியில் நிறைவேற்ற முடியும் என்கிற காரியத்தை இன்றைக்கு சத்தியத்தின் மூலமாய் ஒவ்வொரு உள்ளங்களுக்கும் கொண்டு செல்வீராக கலங்கி போயிருக்கிறவர்கள் பயத்தில் இருக்கிறவர்கள் தங்களுடைய நிலைமையை குறித்து எதிர்காலத்தை குறித்து கர்த்தாவே சந்தேகத்திலும் கேள்வியிலும் இருக்கிறவர்கள் குழப்பத்தில் இருக்கிறவர்கள் இன்றைக்கு ஒரு பெரிய உறுதியை அடையட்டும் நிச்சயத்தை அடையட்டும் கர்த்தர் நம்முடைய கரங்களிலே நம்மை வைத்திருக்கிறார் நடத்துகிறார் அவருடைய சித்தத்தின்படி நோக்கத்தின்படி எல்லாவற்றையும் செய்கிறார் அதனுடைய முடிவு அற்புதமானதாக இருக்கும் என்று நம்பி எங்களுடைய கருத்தில் ஒப்புவித்து கத்தாவை வாழ எங்களுக்கு கிருவை செய்வீராக ஒவ்வொருவரையும் இன்றைக்கு வசனத்தின் மூலமாக பலப்படுத்துவீராக ஆண்டவராய் இயேசுவின் நாமத்திலே ஜபிக்கிறோம் ஆமேன் அப்போஸ்டல் நடவடிக்கைகள் பதினேழாம் அதிகாரத்துக்கு நாம் திருப்தி கொள்வோம் அப்போஸல் ஆகிய பவுலை குறித்து நாம் போதித்து வருகிறோம் அவனுடைய வாழ்க்கை பிறகு அவருடைய ஊழியம் இப்படிப்பட்ட காரியங்களை குறித்து நாம் போதித்து வருகிறோம் அவடைய போதனைகள்லாம் கூட சில காரியங்களை காண்பித்தோம் இதில் இப்பொழுது பவுலின் ஊழிய பயணங்களை குறித்து பேசி வருகிறோம் முதல் ஊழிய பயணம் அதை குறித்து பேசி முடித்தோம் அது பதிமூணு பதினாலாம் அதிகாரத்தில் இருக்குது அப்போது நடவடிக்கைகள் பதிமூணாம் அதிகாரத்திலேருந்து மீதி முழு புஸ்தகமும் பவுலனுடைய சரித்திரம்தான் பவுலனுடைய ஊழியம் ஊழிய சரித்திரம் அப்போது நடவடிக்கைகள் முழுவதும் வாசிங்கன்னா முப்பத்தைந்து ஆண்டுகள் ஆதி திருச்சபையின் சரித்திரம் அங்கே அந்த அப்போஸ் நண்பர்களின் புஸ்தகத்திலே இருக்கிறது இது ஒன்று தான் சரித்திரபூர்வமான ரெக்கார்டு நமக்கு புதிய ஏற்பாட்டில் கொடுக்கப்பட்டிருக்கிறது முதல் முப்பத்தைந்து ஆண்டுகளில் சபையில் என்ன நடந்தது எப்படிப்பட்ட ஊழியம் நடந்தது என்பதை இங்கே தெரிந்து கொள்ளலாம் அதனால் இது ரொம்ப முக்கியமான ஒரு புஸ்தகம் ஸோ அதில் அப்போஸ் தான் பவுலுடைய ரட்சிப்பு அதுலேருந்து ஆரம்பித்து எல்லா இடத்துலையும் எல்லாத்தையும் கவர் பண்ணுது பண்ணிட்டு பதிமூணாம் அதிகாரத்திலேருந்து முழுக்க முழுக்க அவருடைய ஊழியத்தை இங்கே கவர் பண்ணுது பதிமூணு பதினாலாம் அதிகாரம் முதல் ஊழிய பயணத்தை குறித்து பார்த்தோம் அந்த ஊழிய பயணங்கள் குறித்து பல காரியங்களை போதித்தோம் பதினைந்தாம் அதிகாரத்தில் அங்கே எழுப்பின விருத்த சேதனத்தை குறித்த சர்ச்சை அதை குறித்து போதித்தேன் பதினாறாம் அதிகாரத்தில் இந்த இரண்டாவது ஊழிய பயணத்தை குறித்து பார்த்தோம் அற்புத விதமாக கத்தர் பவுலையும் அவனோடு கொண்டிருந்த சென்று சென்ற சீலா என்பவனையும் அற்புத விதமாக ஐரோப்பாவுக்குள்ளே நடத்துகிறார் பிலிப்பு பட்டணத்தில் போய் அவர்கள் பிரசங்கிக்கிறார்கள் ஆத்தங்கரையில் ஜபித்து கொண்டிருந்த சில ஸ்ரீகள் மத்தியில் போய் பிரசங்கித்து அங்கே லீதியா என்கிற ரத்தாம்பரம் விற்கிற ஒரு பெண்மணி அங்கே கத்திரை ஏற்றுக்கொண்டு அவள் மூலமாய் ஐரோப்பாவிலே முதல் முதலாக பிலிப்பு பட்டணத்திலே சபை ஆரம்பிக்கப்பட்டது ஆசியாவில் பல பகுதிக்கு போகணும்னு திட்டமிட்டு முயற்சி எடுக்கிறாரு ஆனால் ஆவியானவருடைய நடத்துதல் இல்லை தடை உண்டாகிறது ஆவியானவருடைய தடை உண்டாகிறது இந்த ஆவியானவருடைய நடத்துதலை கொஞ்சம் கவனிக்கிறோம் நம்ம வாழ்க்கையை வாழும்போது நம்ம அப்படியே நம்ம நினச்சதெல்லாம் செஞ்சுட்டு போகிறதில்லை பாருங்கள் நம்முடைய உள்ளத்திலே ஆவியானவர் உணர்த்துகிறார் நடத்துகிறார் அதை அறிந்து கொள்ள நாம் கொஞ்சம் கொஞ்சமாக கற்றுக்கொள்ள வேணும் பாருங்கள் அதை தெரிந்து கொள்ள வேணும் ஆவியானவர் தடை பண்ணும்போது நமக்கு அது தெரியணும் போதும் அது தெரியணும் தான் ஆண்டவர் நடத்துகிறார் சிலர் ஆண்டு ஆவியானவர் நடத்துறாருன்னு ஒன்று ஏதோ பெரிய தேவதூதன் வந்து பேர் சொல்லி நம்மளை கூப்பிட்டு நமக்கு சத்தமிட்டு எல்லார் காலத்தையும் கேட்குற மாதிரி ஊருக்கு கேட்குற மாதிரி சொல்லுவார்னு சிலர் நினைக்கிறாங்க கிடையாது எப்போது ஒரு நேரம் அப்படி நடக்கலாம் ஆண்டவர் எப்போது அப்படி சொல்ல விரும்புகிறாரோ சொல்லட்டும் ஆனால் பொதுவாக அப்படி நடத்துகிறதில்ல இல்லை எங்கேயோ ஒரு கூட்டத்துக்கு போய் யாராவது உங்களை பேர் சொல்லி அழைச்சி அல்லது ஏதாவது ஒரு அதி சொல்லி உங்களை ஐடென்டிஃபை பண்ணி உங்களை பற்றி எதாவது சொ சொன்னால் அப்போ தான் ஆண்டவர் பேசுகிறாருன்னு நினைக்கிறாங்க அப்படி தான் பேசுவாருன்னு இந்த மாதிரி இதை தேடி நாடி ஓடுறது கிறிஸ்தவருடைய வேலையாக போயிடுச்சு இன்றைக்கி நான் சொல்லுகிறேன் ஆவியானவர் உங்களுக்குள்ளேயே இருக்கிறாருங்க நீங்கள் அதையெல்லாம் நம்பி அப்படி ஓடினிங்கன்னா உங்களுக்குள்ளே இருக்கிற ஆவியானவரை நீங்கள் இன்சல்ட் பண்ணுற மாதிரி இருக்குது உங்களுக்குள்ளே இருக்கிறவர் உங்களை வழி நடத்துகிறேன்றாரு இதுதான் புதிய பாட்டின் ஒரு மிகப்பெரிய ஸ்லாக்கியமாக இருக்கிறது அதை விட்டுட்டு எங்கேயோ யாரோ நடத்துவாங்களா அவரை போய் கேட்கலாம் சித்தம் என்ன இவரை போய் கேட்கலாம் அப்படின்னா அது தவறான முடிவுகளுக்குள்ளே கொண்டு போய் நடத்தும் அப்போ ஆவியானவருக்கு எப்படி நடத்துகிறாருன்னு பாருங்கள் பதினாறாம் அதிகாரத்தில் நம்ம பார்த்தோம் ஒரு இடத்துக்கு போகணுன்னு பார்க்குறாங்க ஆனால் அவருக்கு தடை உண்டாகிறது உள்ளத்தில் போக வேணான்ற ஒரு இது உண்டாகிறது இன்னொரு இடத்துக்கு போகலான்னு பார்க்குறாங்க அங்கேயும் போகாமல் ஆவியானவர் தடை பண்ணுகிறார் கடைசியில் இரவிலே பவுலுக்கு ஒரு தரிசனம் உண்டாகி மக்கதோனியாவில் ஒரு ஆள் கூப்பிடுற மாதிரி ஒரு தரிசனம் அதன் விளைவாக அங்கே போகிறார்கள் பிலிப்பு பட்டினத்திலே ஐரோப்பாவில் முதலாவது சபை ஆரம்பி ஏன் மற்ற இடத்துக்கு போகணும் ஆசியாவில் இருக்க மற்ற இடத்துக்கு போகணுன்னுட்டார் ஆசியா பிடிக்கலன்றதுனால ஐரோப்பாவுக்கு முதல்ல போனேன் ஐரோப்பா கிறிஸ்தவமயமாகி அங்கிருந்து ஊழியம் பரவி கிறிஸ்துவை குறித்த நற்செய்தி உலகமெங்கும் பரவும் அதுக்கு ஒரு பெரிய கருவியாக ஐரோப்பா இருக்கும் என்று ஆண்டவர் அறிந்திருந்தார் அவருடைய சர்வ ஞானத்தினால் அதை அறிந்தவராக அப்படி வழி நடத்தினார் பவுலுக்கு அது அவர் சாகிற வரைக்கும் தெரியாது அவருக்கு இப்போ பரலோகத்திலிருந்து பார்த்துட்டு இருப்பார் அவர் எப்படி அது அற்புதமான ஒரு டிசிஷன் என்பதை இப்போ அவருக்கு தெரிஞ்சிருக்கும் அன்றைக்கு அவருக்கு தெரியாது கத்தரை நம்பணும் நடத்துகிற இடத்துக்கு போகணும் கத்தர் சொல்கிறது செய்யணும் அதுதான் வாழ்க்கை சரி அடுத்ததாக பதினேழாம் அதிகாரத்துக்கு வருவோம் பதினேழாம் அதிகாரத்தில் சில வசனங்களை வாசிப்பேன் கவனிப்போம் முதல் வசனத்திலிருந்து வாசிக்கிறேன் அவர்கள் அம்பிப்போலி பட்டணத்தையும் அப்பலோனியா பட்டினத்தையும் கடந்து தெசலோனிக்கிய பட்டணத்துக்கு வந்தார்கள் அங்கே யூதருக்கு ஒரு ஜப ஆலயம் இருந்தது பவுல் தன் வழக்கத்தின்படியே அவர்களிடத்தில் போய் மூன்று ஓய்வு நாட்களில் வேத வாக்கியங்கள் நியாயங்களை எடுத்து அவர்கள் உடனே சம்பாஷித்து கிறிஸ்து பாடுபடவும் மருத்துவர்களிலிருந்து எழுந்திருக்கவும் வேண்டியதென்றும் நான் உங்களுக்கு அறிவிக்கிற இந்த இயேசுவே கிறிஸ்து என்றும் காண்பித்து படுத்தினான் அவர்கள் சிலரும் பக்தியுள்ள கிரேக்கரில் திரளான ஜனங்களும் கனம் பொருந்திய ஸ்திரீகளில் அநேகரும் விசுவாசித்து பவுலையும் சீலாவையும் சேர்த்து கொண்டார்கள் விசுவாசியாத யூதர்கள் வைராக்கியம் கொண்டு வீணராகிய சில பொல்லாதவர்களை சேர்த்துக்கொண்டு கூட்டங்கூடி பட்டணத்தில் அமளி உண்டாக்கி யாசேனுடைய வீட்டை வளைத்து கொண்டு அவர்களை பட்டணத்தாருக்கு முன்பாக இழுத்து வர வகை தேடினார்கள் அவர்களை காணாமல் யாசேனையும் சில சகோதரியும் பட்டணத்து அதிகாரத்தில் இழுத்து கொண்டு வந்து உலகத்தை கலக்குகிறவர்கள் இங்கேயும் வந்திருக்கிறார்கள் இவர்களை யாசோன் ஏற்றுக்கொண்டான் இவர்கள் எல்லாரும் ஏசு என்னும் வேறொருவனை ராஜா என்று சொல்லி ராயனுடைய கட்டளைக்கு விரோதமாக செய்கிறார்கள் என்று கூக்குரலிட்டு இவைகளை கேட்டுக்கொண்டிருந்த ஜனங்களையும் பட்டணத்து அதிகாரிகளையும் கலங்க பண்ணினார்கள் சரிங்க நிறுத்துவோம் சில காரியங்களை நான் சொல்ல விரும்புகிறேன் அதாவது இந்த பதினேழாம் அதிகாரத்தை சொன்ன உடனே அப்போசிட் நடவடிக்கையில் கிறிஸ்தவர்கள் பைபிளை நிறையா வாசிக்கிறவர்களுக்கு தெரியும் அத்தேனே பட்டினத்தில் பவுல் பிரசங்கித்த இந்த பிரபல பிரசங்கம் அங்கே இருக்கிறது இந்த அதிகாரம் அதுக்கு பேர் போன ஒரு அதிகாரம் ஆனால் அது ரெண்டாவது பகுதியில் தான் வருது முதல் பகுதியில் இந்த தெசலோனிக்கையா மற்றும் பெரேயா என்கிற இந்த இரண்டு பட்டணங்கள் தெசலோனிக்கே மற்றும் பெரேயா ஆகிய இரண்டு பட்டணங்களிலும் வந்து பவுல் எப்படி சபையை ஸ்தாபிக்கிறார் என்பதை குறித்த ஒரு அற்புதமான சரித்திரம் இங்கே எழுதப்பட்டிருக்கிறது வேத வேதவசனத்திலே பட்டணங்களை குறித்து சொல்லப்பட்டிருக்கிற காரியங்களை சிலர் ஆராய்ச்சி செய்கிறார்கள் அவள் சொல்கிறார்கள் கிட்டத்தட்ட வேத வசனத்தில் ஆயிரத்தி நானூறு இடங்களிலே வசனத்திலே பல்வேறு பட்டணங்களை குறித்து வேதம் கூறுகிறதாம் அந்த பட்டணங்களை குறித்து பார்த்தாலும் அதில் ஒரு இருபத்தைந்து பட்டணங்களை ரொம்ப விவரமாக அங்கே நடந்த காரியங்களை அந்த பட்டணத்தை குறித்த காரியங்களை ரொம்ப பெருசாக வேதம் பேசுகிறது என்று கூறுகிறார்கள் அதில் சில பட்டணங்கள் அப்போஸில் நடவடிக்கையில் இருக்கிறது ஏன்னா இங்கே எருசலேமில் ஆரம்பித்து எருசலேம் வந்து யூதர்களுக்கு ரொம்ப பிரதானமான ஒரு பட்டணம் அங்கே தான் எல்லாம் நடக்குது இயேசுவை செல்வ எல்லாரையும் எழுது ஒரு உயிரோடு எழுந்தது எல்லாம் அங்கே நடக்குது அப்படியே ஊழியர் நிறைய அங்கே நடந்தது எல்லாம் அங்கே ஆரம்பித்து அப்படியே பல பட்டணங்களுக்கு அது கொண்டு சென்று கடைசியில் அப்போஸ் கடைசியில் வரும்போது ரோமா வரைக்கும் சென்றுடுச்சு இப்போ இயேசுவை சொன்னார் இல்லையா உங்கள் பரிசு தாவியான ஒரு உது வரும்போது நீங்கள் எருசிலேமில் யூதையாலும் சம சமாரியாலும் உலகத்தின் முடிவு பரியும் எனக்கு சாட்சிகளாக இருப்பீர்கள் என்றார் ஸோ அதே மாதிரி ஆகுது பாருங்கள் அப்படி தான் ஆரம்பிக்குது முதலதிகம் எட்டாம் வசனத்தில் அது வருது அப்படியே எருசிலேமில் ஆரம்பித்து பல பட்டணங்களை அலசி ஆராயிறாங்க பல பட்டணங்களுக்கு போகிறார்கள் அங்கெல்லாம் ஊழியத்தை ஆரம்பிக்கிறார்கள் அப்போ அந்த அப்போஸ்து படிகள் ரொம்ப முக்கியமான ஒரு பட்டணம் எருசிலேமில் ஆரம்பித்து மற்ற உலகத்தில் பல்வேறு சில முக்கியமான பட்டணங்களுக்கு நம்மை கொண்டு செல்லுகிறது இதுதான் கிறிஸ்தவ சரித்திரம் முதல் நூற்றாண்டு சரித்திரம் இதில் ஒரு காரியத்தை நம்ம நல்லா பார்க்கலாம் பவுருடைய மெத்தட் என்னன்னு பார்க்கலாம் ஊழிய மெத்தேடு கிறிஸ்தவர்களும் ஊழியக்காரர்களும் கவனிக்க வேண்டிய ஒரு காரியம் எப்படி ஊழியத்தை கொண்டு செல்றது எப்படி கிறிஸ்துவை குறித்த நற்செய்தி உலகம் எங்கும் பரப்புறது என்பது குறித்து பவுல் ஒரு மெத்தடு வச்சுருந்தார் அது என்ன மெத்தடு அவர் நினைக்கிறாரு அவர் அந்தியோகியா சபை அந்தியோகியான்றது இன்னொரு பட்டணம் பாருங்கள் அங்கே பல்வேறு இனத்தவர் இனம் ஜாதி மொழிகளை சேர்ந்தவர்கள் அந்த அந்த சபையில் இருந்தாங்க அது ஒரு காஸ்மோபாலிட்டன் சர்ச் பலதரப்பட்ட மக்கள் இருந்தாங்க எல்லா சபையும் அந்த மாதிரி அந்த அளவுக்கு அந்த மாதிரி கிடையாது பாருங்க இங்கே ரொம்ப மிக்ஸ்டு க்ரௌடு அந்த மாதிரி இருந்தது அந்தியோகியா பட்டணம் அதனாலேயே அவர்கள் மத்தியிலே உலகத்தில் மற்ற ஜனங்கள் ஜாதி ஜனங்கள் மத்தியிலே மொழிக்காரர்கள் மத்தியிலேயும் நம்முடைய சுவிசேஷம் போய் சேரணும் இயேசுவை குறித்த நற்செய்தி போய் சேர வேணுமெங்கிற வாஞ்சே இருந்தது ஏன்னா இவங்கெல்லாம் பல்வேறு இருந்து வந்தவங்க இல்லையா பல்வேறு இனம் ஜாதி மொழி பின்னணிகளை சேர்ந்தவர் இல்லையா அப்போ அவங்க ரட்சிக்கப்படும் போது ஆண்டவர் அறிந்து கொள்ளும்போது ஐயோ இந்த செய்தியை எங்கள் அப்பா அம்மா கேட்கணுமே எங்கள் சொந்தக்காரங்க கேட்கணுமே எங்கள் ஊரில் கேட்கணுமே அப்படின்ற ஒரு இது இருந்ததுனால்தான் அந்தியோகியா பட்டினம் அங்கிருந்த சபை ஒரு பெரிய மிஷினரி சபையாக மாறினது உலகமெங்கும் ஊழியக்காரில் அனுப்பி உலகமெங்கும் சுவிசேஷத்தை அனுப்பக்கூடிய ஒரு சபையாக அது திகழ்ந்தது என்று சொல்லலாம் அந்த மிக்ஸ்டு க்ரௌட்னால் வர ஒரு பெனிஃபிட் பாருங்கள் கிறிஸ்தவ சபையினால் அப்படி தான் இருக்கணும் மிக்ஸ்டு க்ரௌடாக இருக்கணும் எல்லாரும் சிலர் நினைக்கிற மாதிரி இந்த ஜாதிக்கு ஒரு சபை அந்த ஜாதிக்கு ஒரு சபை இல்லை எல்லோரும் மிக்ஸ்டாக இருக்கணும் எல்லா விதமான ஜனங்கள் எல்லோரும் கூடி வருகிற ஒரு இடமாக இருக்கணும் ஆகவே பவுல் அங்கிருந்து புறப்பட்டு பெரிய பெரிய நல்ல நல்ல பட்டணங்களுக்கெல்லாம் செயல் செல்கிறார் அத்தியனை பட்டணத்துக்கு செல்கிறார் அறிவு ஆற்றல் தத்துவம் இவைகளுக்கு பேர் போன ஒரு இடம் அது குறைந்து பட்டணத்துக்கு செல்கிறார் அது பெரிய வியாபார ஸ்தலம் அது வியாபாரத்துக்கு பேர் போன இடம் எபேசு பட்டத்துக்கு செல்கிறார் அது பாலிடிக்ஸுக்கு பேர் போன இடம் அரசியலுக்கு பேர் போன ஒரு இடம் இப்படி ரொம்ப முக்கியம் வாய்ந்த பட்டணங்களுக்கு செல்கிறார் ஏன் இப்படிப்பட்ட பெரிய பெரிய முக்கியம் வாய்ந்த பட்டணங்களுக்கு செல்கிறார் ஏன் இந்த பட்டணத்துக்கு செல்கிறாருன்னா அவருடைய மெத்தடு அதுதான் என்ன மெத்தட்னா பெரிய பெரிய பட்டணத்துக்கு நேராக கொண்டு போகணும் சுவிசேஷத்தை ஏன்னா ஒரு காரியத்தை அவர் அன்றைக்கு இருந்த உலகத்திலே பார்த்துட்டார் எல்லா பழக்க வழக்கங்களும் ட்ரெண்டுகளும் எல்லாம் ஃபேஷன் முற்கொண்டு எல்லாமே எல்லாமே வந்து கலாச்சாரத்தில் பார்த்திங்கன்னா எல்லாமே இருந்து தான் கிராமங்களுக்கு போகிறது பட்டணங்களிலிருந்து பரவி கிராமங்களுக்கு போகிறது ஆகவே சுவிசேஷத்தை நம்ம கொண்டு செல்லும் போதும் கிராமத்தில் ஆரம்பிக்கக்கூடாது பட்டணத்தில் ஆரம்பித்தா ரொம்ப சீக்கிரம் எல்லா இடத்துக்கும் போய் சேர்ந்துடும் அங்கங்கே இருக்கிற பெரிய பட்டணங்களில் போய் ஊழியம் செய்து அங்கே நல்ல சபைகள் ஸ்தாபித்தால் அந்த சபைகள் சிரமமான சபைகளாக நல்ல வளர்ந்தால் நல்ல உறுதியான சபைகளாக இருந்தால் அங்கே இருக்கிறவர்கள் அங்கே சுற்றி உள்ள இடங்கள்லேருந்து வந்திருப்பாங்க சின்ன சின்ன ஊர்களிலேருந்தும் கிராமங்கள்லேருந்தும் வந்திருப்பார்கள் அவர்கள் கொண்டு சென்றுவாங்க அவங்க விட மாட்டாங்க ஏன்னா அவங்க வந்த ஊருக்கு போகணும் அவங்க போகும்போது அவங்களே அவங்க கூட காஸ்புல் போயிடும் அவங்க வீட்டுக்கு அம்மா அப்பாவை பார்க்கும்போது மாமனார் மாமியாரை பார்க்க போகும்போது இந்த மாதிரிலாம் போகும்போது சும்மா இருக்க மாட்டாங்க அவங்க கூட இந்த இயேசுநாதிரி குறித்த நற்செய்தி சென்றுவிடும் பட்டணம் பட்டணத்தை நோக்கி தான் எல்லாம் வர்றாங்க பட்டணத்தில் தான் ஜனம் கூடுது நாளுக்கு நாள் பெரியே போது பட்டணங்கள் அந்த காலத்துலேருந்து இந்த காலம் வரைக்கும் அப்படி தான் பட்டணங்கள் பெருகிறது ஜனக்கூட்டம் பட்டணங்களில் பெருகிறது நெரிச்சல் உண்டாகிறது எல்லாம் அதை நோக்கி தான் வர்றாங்க பட்டணத்தில் தான் வாழ்வு இருக்குதுன்னு பட்டணத்தில் தான் சம்பாத்தியம் இருக்குது பட்டணத்தில் தான் பலவிதமான தொழில்களை செய்ய முடியும்னு வர்றாங்க அப்போ அங்கே போய் சுவிசேஷம் சொல்லலாம் வேற எங்கு சொல்கிறது அங்கே தான் ஆரம்பிக்கணும்னு பவுலப்போஸ்துலன்னு நினைக்கிறார் மற்ற இடங்களை பற்றி கிராமங்களை குறித்து கரிசனை இல்லைன்னு அர்த்தம் கிடையாது கிராமங்களுக்கு சுவிசேஷம் செல்ல வேணுமென்றால் பட்டணங்களுக்கு செல்ல வேணும் அதன் மூலமாக தான் கிராமங்களுக்கு சுவிசேஷம் செல்லும் என்பதை நன்றாக அவர் அறிந்து வைத்திருந்தார் சரி அப்போ நல்ல ஸ்ட்ராங் சர்ச்சஸ் அதை உண்டாக்கணும் பட்டணங்களில் உண்டாக்கணும்னு அவர் முயற்சி எடுக்கிறார் தான் இந்த பதினேழாம் அதிகாரத்தில் நாம் பார்க்குறோம் எப்படி தெசலோனிக்கே மற்றும் பெரே பெரியா ஆகிய பெரேயா தமிழில் தமிழில் பெரேயான்னு வருது இங்கிலீஷில் தெசலோனிக்கா அப்படின்னு வருது தமிழில் வந்து தெசலோனிக்கே அப்படின்னு வருது சரி தெசலோனிக்கே மற்றும் பெரேயா ஆகிய இந்த ரெண்டு பட்டணங்களுக்குள்ள எப்படி சுவிசேஷம் பரவுதுன்றதை இங்கே பார்க்குறோம் ரெண்டும் நல்ல பட்டணங்கள் முதல்ல வந்து தெசலோனிக்கே தெசலோனிக்கேங்கிற பட்டணம் அது ரொம்ப முக்கியமான ஒரு பட்டணம் கொரிந்து பட்டணம் போல் பெரிய வியாபார ஸ்தலம் என்று சொல்ல முடியாது ஆனால் கிரேக்க தேசத்தில் உள்ள மக்கதோனியா என்கிற இடத்துல உள்ள மிக பிரதானமான பட்டணம் அது என்கிற பட்டணம் இந்த பட்டணத்திலிருந்து தான் மக்கதோனியாவுக்குள்ளே வருகிற பொருள்கள் சரக்குகள் எல்லாம் உள்ளே நுழைய முடியும் மக்கதோனியா முழுவதும் வந்து நிரம்புகிற பொருட்கள் எல்லாம் தெசலோனிக்கே வழியாக தான் வரணும் அது ஒரு பெரிய ஒரு முக்கியமான அப்படிப்பட்ட ஒரு சிட்டியாக அது இருந்தது அது மட்டும் இல்லை வெளியே போகிற பொருட்கள் எல்லாம் கூட தெசலோனிக்கிலேருந்து தான் போகணும் அப்படிப்பட்ட ஒரு ஜங்ஷன் மாதிரி அது ஒரு போர்ட் ஒரு பெரிய ஒரு சரக்குகள் வந்து இறங்குகிறதும் சரக்குகள் அங்கிருந்து பல இடங்களுக்கு போகிறதும் அப்படிப்பட்ட ஒரு பட்டணமாக அது இருந்தது இன்றைக்கும் அந்த பட்டணம் அப்படியே இருக்குது பேர் மட்டும் கொஞ்சம் லேசாக மாறி இருக்குது இன்றைக்கு வந்து சலோனிக்கா அப்படிங்கிற பேரில் அந்த பட்டணம் இருக்குது கொஞ்சம் லேசாக பேர் மாறி இருக்குது த சலோனிக்கே அப்படின்றத விட்டு சலோனிகா என்று மாறி இருக்குது இங்கிலீஷில் தமிழில் எப்படி வரும்னு தெரில அப்போ பவுலுடைய ஊழிய ஸ்ட்ராட்டஜி ஊழிய முறை என்ன அந்த ஊரில் எப்படி ஊழியம் செய்கிறாருன்றது கொஞ்சம் கவனிங்க எப்படி செய்கிறாருன்னா முதல்ல அங்கே இருக்கிற ஜனங்களோடு ஒரு தொடர்பை ஏற்படுத்தி கொள்ள ஒரு முயற்சி அங்கே யாராவது வேணுமே எப்படி போய் ஆரம்பிக்கிறது சும்மா போய் ஒன்றும் ஆரம்பிச்சிட முடியாது அங்கே யாராவது ஒரு ஆள் இருக்கணும் யாராவது நம்ம ஏற்றுக்கொள்கிறவர்கள் இருக்கணும் அவர்கள் மத்தியில் போய் முதல்ல ஆரம்பிக்கணும் ஒரு கான்டாக்டை எஸ்டாப்ளிஷ் பண்ணணும் அதை முதல்ல பண்ணுறாரு அடுத்தது ஜனங்களுக்கு போதிக்க ஆரம்பிக்கிறார் இந்த ரெண்டு காரியத்தை குறித்து பார்ப்போம் கான்டாக்ட் எஸ்டாப்ளிஷ் பண்ணுறது குறித்து ஒரு சில காரியங்களை சொல்ல விரும்புகிறேன் அந்த காலத்தில் கான்டாக்ட் எஸ்டாப்ளிஷ் பண்ணுறதுனா பவுல போஸ்டலுக்கு எந்த காண்டாக்ட் அவர் யூத பின்னணியிலேருந்து வந்தார் யூத மார்க்கத்தை சேர்ந்தவர்கள் நிறைய பேர் அவருக்கு தெரியும் அப்போ அங்கங்கே அந்த பட்டணங்களுக்கு போகும்போது அங்கங்கே கான்டாக்ட் கிடைக்கும் இல்லையா அங்கேருந்து கிளம்பும்போதே சொல்லி அந்த ஊரில் இவர் இருக்கார் அவர் இருக்கார் சொந்தக்காரங்க இருக்காங்க அப்படின்னு அந்த மாதிரி கான்டாக்ட் இருக்குது அங்கே யூதர்கள் இருந்த இடத்துலலாம் ஒரு பத்து யூத ஆண் இருந்தாலே போதும் அங்கே ஒரு ஜபால் ஆரம்பிச்சிருவாங்க அந்த ஜபாலயத்தில் கூடி வந்து கத்திரை ஆராதிக்கிறதும் ஜெபிக்கிறதும் வசனத்தை கேட்குறதும் அவருடைய வழக்கமாக இருந்தது இப்படி ஜபாலயங்கள் ரோம சாம்ராஜ்யம் முழுக்கும் பல பட்டணங்கள்லேயே இருந்தது அது இல்லாத ஊரே இல்லைன்ற அளவுக்கு பரவி கிடந்தது ஏன்னா யூதர்கள் எங்கும் பரவி இருந்தார்கள் யூதர்கள் இருக்கிற இடத்துலலாம் அது இருக்கும் பத்து ஆண்கள் இருந்தால் போதும் ஆரம்பிச்சுருவாங்க அப்போ கான்டாக்டு எஸ்டாப்ளிஷிங் கான்டாக்ட் அதாவது கான்டாக்டை ஒருத்தரை கண்டுபிடிக்கிறது அவர்கள் மூலமாக அந்த ஊருக்குள்ளே நுழையிறது அந்த சமுதாயத்தில் நுழையிறது ஒரு தங்க இடம் அல்லது பழகிறதுக்கு ஆட்கள் ஊழியத்தை ஆரம்பிக்கிறதுக்கு பிரசங்கம் பண்ணுறதுக்கு ஒரு முதல் இடம் அப்படிங்கிறது வந்து அன்றைக்கு அந்த யூத தேவாலயங்கள் மூலமாக அங்கே கிடைத்தது அந்த தேவாலயத்துக்கு போனால் அங்கே பெரிய பெரிய பட்டணங்கள் எல்லாம் சொல்கிறாங்க யூதர்கள் இருக்கிறது மட்டும் இல்லை நிறைய புறஜாதிகள் அந்த ஊரில் வாழுகிற மக்கள் பல்வேறு பின்னணியை சேர்ந்தவர்கள் யூத மார்க்கத்தை விரும்பி இவருடைய கொள்கைகளை இவருடைய அருமையான வேத வசன பிரசங்கங்களை இதெல்லாம் பழைய ஏற்பாட்டில் இருக்கிற மாதிரி ஸ்கிரிப்சல்ஸ் பாருங்கள் அவங்க எல்லாருக்கும் கிடையாது ரொம்ப அழகாக நேர்த்தியான வாழ்க்கையை இது போதிக்கிறது நல்லா இருக்குது அப்படின்னு சொல்லி நிறைய பேர் வந்து யூத மார்க்கத்தில் சேர ஆசைப்பட்டு வந்து அப்படியே வந்து சேர்ந்துக்கிறாங்களாம் ப்ரோசலைட்ஸ் அப்படின்றாங்க அவங்கள ஜ வந்து புரஜாதியார் மத்தியிலேருந்து வந்து யூத மார்க்கத்தில் சேர்ந்துக்கிறாங்க விருத்த சேதனெலாம் பண்ணி யூதர் ஆக்கிடுறாங்க அவங்கள கன்வெர்ட் ஆகிடுறாங்க அது மட்டும் இல்லாமல் ஃபியரர்ஸ்னு இன்னொரு க்ரௌட் இருக்குது ஒரு ஒரு தேவாலயத்துலேயும் போனீங்கன்னா யூதர்கள் இருப்பாங்க கான்வெர்ட்ஸ் இருப்பாங்க புரஜாதின் மத்தியிலேருந்து வந்து கான்வெர்ட்ஸ் கொஞ்சம் பேர் இருப்பாங்க அப்புறம் அது அது இல்லாமல் இன்னும் சிலர் காட்ஃபியர்ஸ் தேவ பக்தி உள்ளவர்கள் அவர்கள் ஏன் அப்படி அழைக்கிறாங்க அவங்களன்னா அவங்களுக்கெல்லாம் இந்த யூத மார்க்கு பிடிக்குது இன்னும் யூதரெலாம் மாறல இன்னும் விருத்த சேதனம் பண்ணிக்கல அன்றைக்கி விருத்த சேதனங்கிறது ஞானசானம் எடுக்கிற மாதிரி ரியல் கன்வர்ஷன் அது அது பண்ணிக்கல இன்னும் ஆனால் பண்ணிக்கலாமான்னு யோசனையில் இருக்கிறாங்க விரும்புகிறார்கள் அவர்களும் வந்து தேவாலயத்தில் அட்டன் பண்ணுவாங்களாம் இந்த மூன்று தரப்பினர் யூதர்கள் யூதரில் ஆயிட்டவங்க புறஜாதியிலேருந்து அப்புறம் யூதரில் ஆக விரும்பி வந்து கூட்டத்தில் கலந்து கொள்ளுகிறவர்கள் இந்த மூன்று தரப்பினருக்கும் பழைய ஏற்பாட்டை குறித்த அறிவு நிறையா இருக்கும் ஏன்னா அவர்கள் ஒவ்வொரு வாரமும் கேட்டுக்கிட்டு வர்றாங்க இல்லையா வசனங்களை பிரசங்கிக்கிறது யூத மார்க்கத்தை சேர்ந்தவர்கள் அந்த ரபிமார்கள் நல்லா அந்த வசனத்தை போதிக்கிறவர்கள் ரொம்ப நல்லா போதிப்பார்கள் ரொம்ப பெரிய அறிவாளிகள் அவர்கள் நான் படித்த ஊரில் அங்கே யூத பின்னணியிலிருந்து வந்து கிறிஸ்தவர்களான ரபிமார்களுடைய பிரசங்களை கேட்டிருக்கேன் நான் ரொம்ப அற்புதமான பிரசங்கியார்கள் ஜபாலயங்களில் இப்படிலாம் பிரசங்கம் பண்ணதுனால ஜனங்க வந்து இதை விரும்பி வந்து ஏற்றுக்கொண்டு அங்கே வந்துடுறாங்க அப்போ இவர்களுக்கெல்லாம் அந்த பழைய பாட்டின்னு அறிமுகம் இருக்குது பத்து கற்பனை என்னென்னு தெரியும் இந்த ஜீவனுள்ள உள்ள தேவனை பற்றி அறிஞ்சிருந்தாங்க இந்த காரியங்களெல்லாம் பேசிக் நாலேஜ் பைபிளை பற்றி அவர்களுக்கு இருந்தது ஆகவே ரொம்ப வசதியாக போச்சு அங்கே ஆரம்பிக்கிறது தான் சரி ஏன்னா இப்போ ஒரு பிரசங்கம் பண்ணும்போது அவங்களுக்கு ஏதாவது விளங்கும் இவர் எதாவது பிரசங்கம் பண்ணும்போது தலையும் புரியாது காலம் புரியாது இல்லைனா ஏன்னா இவர் என்னத்தை பிரசங்கம் பண்ணுறாருன்னு யாருக்கு வழங்காது இவர் எப்படி பிரசங்கம் பண்ணுறாருன்னா இந்த பழையற்பாட்டு இவர்கள் ஏற்கனவே அறிந்து வைத்து ஏற்கனவே இவங்க மத்தியில் பிரசங்கம் நடக்குது இல்லையா அதை எடுத்து இப்போ இந்த பழையற்பாடு முழுவதிலையும் வேற ஒன்றும் இல்லை இயேசுவை பற்றி தான் அது காண்பிக்கிறது கற்பனைகள் பலிகள் சடங்காச்சாரங்கள் சம்பிரதாயங்கள் அந்த யாத்ரா மங்க கதை மோசையை பற்றிய கதை இது எல்லாமே சுவிசேஷத்தை தான் அறிவிக்குது ஏசு கிறிஸ்துவ நற்செய்தியை அறிவிக்கிறது ஏசு கிறிஸ்துவை தான் பழைய பாடு அறிவிக்கிறதுங்கிறத காமிக்கணும் இல்லை அதை காமிச்சா போதும் அவங்களுக்கு வந்து வழங்கிடுச்சுன்னா அவங்க ஓஹோ இதுதான் சரி அப்படின்னு சொல்லி அதை ஏற்றுக்கொள்வார்கள் அப்போ அதுக்காக அவர் அந்த மாதிரி ஒரு இடத்துல போய் ஆரம்பிக்கிறார் சரி அப்போ நான் நினைக்கிறேன் இன்றைக்கூட அது ரொம்ப பொருத்தமான ஒரு காரியம் கான்ட்ராக்ட் எஸ்டாப்ளிஷ் பண்ணுறது அப்படின்றத முதல்ல டிசைட் பண்ணும் ஒரு இடத்துக்கு போய் ஊழிய ஆரம்பிக்கிறேன்னா எப்படி கான்டாக்ட் எஸ்டாப்ளிஷ் பண்ணு அங்கே நமக்கு என்ன இருக்குது என்ன விதமான கான்ட்ராக்ட் இருக்குது எப்படி ஆரம்பிக்க முடியும் ஏதாவது ஒரு அங்கே பிடிப்பு இருக்குதா யார் மூலமாக அங்கே அந்த சமுதாயத்தில் அந்த ஊரில் அந்த பட்டணத்தில் போய் ஊழியத்தை ஆரம்பிக்க முடியுன்றது கவனிக்கிறது வேறு இன்றைக்கு தேவாலயங்கள்னால் யூத தேவாலயங்கள் கிடையாது இன்றைக்கு பல்வேறு விதங்கள்ல அங்கங்கே ஒரு ஒரு விதம்னு சொல்லலாம் அப்படிப்பட்ட விதங்களில் நாம் அதை செய்ய வேண்டியது அவசியம் ரொம்ப க்ரியேட்டிவாக இருக்கணும் ரொம்ப அந்தந்த ஊருக்கு ஏற்ற மாதிரி அந்தந்த சூழ்நிலைக்கு ஏற்ற மாதிரி கான்ட்ராக்டை எஸ்டாப்ளிஷ் பண்ணி அங்கே ஊழியங்களை ஆரம்பிக்கிறதுக்கு நாம் முயற்சி செய்ய வேண்டும் சரி இப்போ ரெண்டாவது காரியம் அங்கே என்ன பண்ணுறாரு அவர் அவர் வசனத்தை போதிக்கிறார் அவர் மத்தியில் போய் வசனத்தை போதிக்கிறார் இது வந்து பிலிப்பியர் நாலு பதினாறில் அவர் சொல்கிறாரு இன்னொரு சபைக்கு எழுதுகிறார் பிலிப்பியில் இருக்கிற சபைக்கு எழுதுகிறார் நான் தெசலோனிக்காவில் இருக்கும்போது ஒரு தடவைக்கு மேலாக உங்களிடத்திலிருந்து சில நன்மைகள் எனக்கு வந்து சேர்ந்து அவங்க பணம்லாம் அனுப்பிச்சிருப்பாங்க பிள்ளை இருக்கு இவருக்கு அங்கே ஊழியத்துக்கு அது வந்து சேர்ந்தது ஒரு தடவைக்கு மேலே உங்கள்ட்டும் வந்தது அப்படிங்கிறார் நாலு பதினாறில் வெளிப்பியரில் ஆகவே தெசலோனிக்காவில் கொஞ்ச நாள் தங்கி இருந்திருப்பார்னு நினைக்கிறேன் ஒரு தடவைக்கு மேலே அவருக்கு பணம்லாம் வந்து சேர்ந்ததுன்னா அப்போ கொஞ்சம் நாள் அங்கே தொடர்ந்து தங்கியிருந்து அங்கே வசனத்தை அவர் பிரசங்கித்திருப்பார் போதித்திருப்பார் என்று நம்புகிறேன் அதில் சில காரியங்களை பார்ப்போம் முதலாவது பவுல் வேத வசனத்திலே ஆரம்பிக்கிறார் ஊழியத்தை ஊழியனா என்ன மத்தியில் போய் வசனத்தில் ஆரம்பிக்கிறார் ஏன் வசனத்தில் ஆரம்பிக்கிறார் தேவன் வசனத்தை ஆசிர்வதிக்கிறார் வேத வசனம் சொல்லுது ஏசாய ஐம்பத்தஞ்சு பதினொன்று சொல்லுது இல்லையா வசனம் வந்து வெறுமையாய் திரும்பாது மழை வந்து பூமியை நனைத்து பனி வந்து பூமியை நினைத்து கிளம்பி எப்படி பயிர் வந்து அறுவடை ஆகிறதோ அது எப்படி நமக்கு சாப்பிட்றதுக்கு ஆகாரத்தையும் விதைக்கிறவனுக்கு விதையும் புசிக்கிறவனுக்கு ஆகாரத்தையும் கொடுக்கறது அது போல் நான் அனுப்புகிற வசனமும் இருக்கும் அது வெறுமையாய் திரும்பவே திரும்பாதுன்னு கத்தர் சொல்கிறாரு அப்போ வெறுமையாய் திரும்பாத வசனம் அப்படின்னு ஒன்று இருக்குது வெறுமையா வெறுமையாக திரும்பாதுன்றாரு அப்பேற்பட்ட அந்த வசனத்தை பிரசங்கம் பண்ணுறாரு ஏன்னா அவருக்கு தெரியும் அது வெறுமையாக திரும்பாது வெறுமையாக திரும்பாதுன்னா அது வேலை செய்யாமல் விடாது அது வேலையை நடத்தாமல் விடாது ஆகவே மற்றதை பண்ணி பிரயோஜனம் இல்லை ஏன்னா மற்றது கேரண்டி கிடையாது அது என்ன நடக்கும்னு தெரியாது அது வெற்றிகரமாக அமையுமான்னு தெரியாது வசனத்தை பிரசங்கம் பண்ணால் நிச்சயமாக வெற்றிகரமாக அங்கே ஊழியம் நடத்த முடியும் ஊழியத்தை செய்ய முடியும் ஜனங்களை ரீச் பண்ண முடியுன்றதை அவருக்கு தெரிஞ்சு வச்சுருந்தார் ஆகவே வசனத்தில் ஆரம்பிக்கிறார் ஏன்னா கத்தர் வசனத்தை ஆசீர்வதிக்கிறார் அது மழையைப் போல பனியை போல பூமியை நினைத்து முளை கிளம்பி பயிர் உண்டாகி அறுவடை உண்டாகிற மாதிரி இந்த வசனத்தை பிரசங்கம் பண்ணாலும் ஒரு பெரிய ஆத்து அறுவடை உண்டாகும்ன்றத அவர் தெரிஞ்சு வச்சுருந்தார் ரெண்டாவது ரெண்டாம் வசனத்தில் பார்க்குறோம் அவர் வேத வாக்கியங்களின் நியாயங்களை எடுத்து அவர்களுடனே சம்பாஷித்தார்னு சொல்லியிருக்குது ஆங்கிலத்தில் ஹீ ரீசன் விதம் அப்படின்னு வருது ரீசன் விதம்னா நியாயங்களை எடுத்து சொல்கிறார் அதாவது நான் சொல்ல கேட்டிருக்கிறேன் நம்ம எல்லாரும் ஒரு பின்னணியிலேருந்து வர்றோம் இல்லையா நான் சொல்ல கேட்டிருக்கிறேன் என்னுடைய பின்னணியிலேருந்து தான் கேட்டிருக்கிறேன் அதாவது நம்ம வந்து ஆண்டவர் தான் பாருங்கள் பரிசுத்தாவியானவர் தான் ஜனங்கள் ஆண்டவர்கிட்ட கொண்டு வர்றார் ஆகவே நாம் எவ்வளவு விலைக்கு விலைக்கு பிரசங்கம் பண்ணுறோம் எவ்வளவு இந்த வேத வசனத்து நியாயங்களை பிரசங்கம் பண்ணுறோன்றது முக்கியம் கிடையாது வசனத்தை நிறைய கோட் பண்ணும் கத்தர் சொல்லுகிறார் கத்தர் சொல்லுகிறார் கத்தர் சொல்கிறான்னு கோட் பண்ணாலே போதும் ஆவியானவர் அவங்கள கொண்டு வந்துடுவார்ன்றாங்க சிலர் எதையோ பிரசங்கம் பண்ணுறாங்க அதுக்கு போல் வசனத்தை கோட் பண்ணால் நல்லா தான் இருக்கும் அந்த விதத்தில் அதை ஒத்துக்கிறேன் எதையோ கதை பேசிகிட்டு இருக்கிறதுக்கு எது எதுலையோ நேரத்தை செலவழிக்கிறதுக்கு வசனத்தையாக சொன்னால் தான் வேலை நடக்கலாம் ஆனால் இங்கே சொல்லப்பட்டிருக்கிறத கவனிக்கணும் எப்படி அங்கே ஊழியம் நடந்ததுங்கிறத பற்றி எப்படி அவர் வசனத்தை போதித்தார் என்று நாம் கொஞ்சம் கவனிக்கணும் பாருங்கள் பௌலப்போசரன் வெறும் வசனத்தை கோட் பண்ணலை வெறும் வசனத்தை கோட் பண்ணல அதன் நியாயங்களை அவர்களுக்கு எடுத்து சொல்லி அவர்களுடனே சம்பாஷித்தார் சம்பாஷிக்கிறது தான் கான்வர்சேஷனுங்க அவர்களுடனே சம்பாஷித்தார் எப்படி சம்பாஷிக்கிறார் சம்பாஷிக்கிறன்னா அவங்களோட நல்லா பேசுறது ஒரு கான்வர்சேஷன் எனக்கு ஞாபகம் இருக்குது பிரசங்க கலையை போதிக்கும்போது நான் படித்த இடத்துல இப்படிதான் சொன்னாங்க சிலர் வந்து இந்த பிரசங்க கலையை போதிக்கிறப்ப எங்களெல்லாம் ஆளுக்கு ஒரு ஒரு பிரசங்கத்தை பண்ண சொல்லுவாங்க பாருங்கள் ஒரு அதை சொல் பிரசங்கத்தை பண்ண சொல்லிட்டு அதன் அடிப்படையில் சில அறிவுரைகளை சொல்லுவாங்க அதில் சில ஆட்கள் எழுந்திரிச்சு இப்படி இப்படி கையை விரலை காட்டிவோனு கையை ஆட்டுறதும் ஒரு ஒருத்தன் இப்படி இப்படின்றதும் எனக்கு ஞாபகம் இருக்கு ஒரு ப்ரொஃபஸர் எழுந்திரிச்சு சொன்னார் ஏயா நீ கையை இப்படி காட்டுறதை பார்த்தா உதப்பேன்ற மாதிரி இருக்குது இப்படி அப்படின்றத பார்த்தா குத்துவேன்ற மாதிரி இருக்குது என்னது இது பிரசங்கம்மா என்ன ஜனங்களை ஆண்டவர்கிட்ட கொண்டு வர்றதுக்கு ஒரு பிரசங்கம் பண்ணுறியா இல்லை விரட்டுறதுக்கு ஒரு பிரசங்கம் பண்ணுறியா நீ அப்படி பண்ணாதயா கையை இப்படி இப்படி பண்ணாத இப்படி குத்துற மாதிரி காட்டாத ரொம்ப ஆக்ரோஷமாக ஆ ஆகும்லாம் பண்ணாத அவங்களோட சம்பாஷணை நடத்து ஹாவ் அ கான்வர்சேஷன் பிரசங்க மேடங்கிறது ரீசன் பண்ணுற ஒரு இடம்ன்றார் ரீசன் பண்ணுறதுனா அறிவுபூர்வமாக சில காரியங்களை எடுத்து சொல்லி இது இப்படி இது அப்படி அது அப்படி இல்லை ஏன் இப்படி இல்லைன்னா அது காரணங்கள்லாம் இருக்குது ஏன் இது இப்படி தான் அப்படின்றதுக்கு அது காரணங்கள்லாம் இருக்குதுன்னு சொல்லி அறிவுபூர்வமாக சில கார காரியங்களை எடுத்து சொல்லி காரியங்களை செய்ய வேண்டும் ஆ அப்படி தான் பிரசங்கம் பண்ண வேணுன்றத அவர் சொல்கிறார் அது சொல்லும்போது அதாவது போஷன் பிரசங்கம் பண்ணும்போது அதுதான் பண்ணாராம் சம்பாஷிக்கிறார் வேத வாக்கியங்களையும் நியாயங்களை எடுத்து சொல்லி நம்ம ஊரில் சொல்கிறோம் இல்லையா ஓன் நியாயத்தை சொல்லு அப்படின்ற பண்ணன்னா ஏன் இது சரின்றத சொல்லு ஏன் இது சரியில்லைங்கிறது சொல்லு ஓ நியாயத்தை சொல்லுன்ற அதுதான் நியாயம் நியாயம்னா அறிவுபூர்வமாக சில காரியங்கள் இது இப்படி இல்லை இது இப்படி தான் அப்படிங்கிறத விளக்கி போதிக்கிறது இப்படி சொல்கிறேன் ஒருவேளை நல்லா விளங்க உங்களுக்கு இப்படி சொன்னான் என்ன செய்யலை அவர் பவுல் எப்படி பிரசங்கம் பண்ணலைங்கிறத சொல்கிறேன் அப்போ நல்லா விளங்கிக்குவீங்க எப்படி பிரசங்கம் பண்ணலை அவர்களை போட்டு உருட்டி பெரட்டி எடுக்கலை பிரசங்கத்தில் அவர்களை போட்டு ஒரு மாதிரி வலுக்கட்டாயம் பண்ணுற மாதிரி பண்ணல பாருங்கள் அவரில் தலையிலே அடிக்கிற மாதிரி பேசலை கவனிச்சிங்களா இதெல்லாம் நீங்கள் நடக்கிற காரியங்கள் தலையிலே அடிக்கிற மாதிரி பேசுகிறது கோழ்ஸ் பண்ணுறது கோழ்ஸ்னால் போட்டு கட்டாயப்படுத்துறது ஒரு மாதிரி ரஃபா இது பண்ணுறது அது மட்டும் இல்லாமல் கத்துறது சிலர் நினச்சிட்டு இருக்கிறாங்க சும்மா சாதாரணமாக பேசுகிறதோடு கொஞ்சம் ஓங்கி ஓன்னு கத்துனா அது போய் சேரும் அப்படின்னு நினைக்கிறாங்க கத்துறதில் ஏதோ பெரிய வல்லமை இருக்குதுன்னு நினைக்கிறாங்க அதுதான் ஆவியில் பிரசங்கம் பண்ணுறதுன்னு நினைக்கிறாங்க அதுக்குன்னு கால் கால்னு கத்துறது எனக்கு சில பசங்க எனக்கு தெரியும் முதல் அஞ்சு நிமிஷத்துலேயே மூச்சு போய்டும் ஆகிடுவாங்க அப்புறம் மீதி இருக்கிற ஐம்பத்தஞ்சு நிமிஷமும் என்ன பசங்க பண்ணணும் ஏன்னா முதல் அஞ்சு நிமிஷத்தில் ஓன்னு கத்தி இந்த ரன்னிங் ரேஸில் ஓடுறவன் அவன் ஓட வேண்டியது தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் மீட்டர் சார் முதல் நூறு மீட்டர்லேயே ஓவன் ஓடினேன் என்ன அர்த்தம் மீதி உள்ள டிஸ்டன்ஸை மூச்சு வாங்க வாங்க ஓடி கிடச்சிட்டு ஓட முடியாமல் நடுவில் நிறுத்த வேண்டியது தான் அந்த மாதிரி ஆகிடும் பிரசங்கமும் அப்படி தான் பாருங்கள் வெறும் கத்துறது பிரசங்கம் கிடையாது வெறும் சத்தம் போடுறது பிரசங்கம் கிடையாது அப்படி பண்ணல இன்னொன்று சொல்கிறேன் கோர்ஸ் பண்ணலை அதாவது அவங்கள கட்டாயப்படுத்தலை நீ இப்படி தான் இதை நம்பி தான் ஆகணும் இல்லைனா போச்சு நீ அவ்வளோதான் அப்படி பண்ணல நியாயங்களை எடுத்து சொல்கிறார் ஏன் இது இப்படி இல்லை நீ நீ செய்கிறது தப்புப்பா இது இப்படி தான் வழி நான் உனக்கு ஏன்னு சொல்கிறேன் காமிக்கிறேன் உனக்கு அப்படின்னு காமிக்கிறாரு அது மட்டும் இல்லை அவர்களை கண்டனம் பண்ணல தலையிலே அடித்து கண்டனம் பண்ணல கத்தில் கால் 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 கால்னு கத்தில் அவங்கள பார்த்து இன்னொன்று முக்கியம் அது என்னென்னா அவர்களை என்டர்டெயின் பண்ணலை இன்றைக்கி நிறைய என்டர்டெயின்மெண்ட் நடக்குது பாருங்க என்டர்டெயின்மெண்ட்டு பிரசங்கத்தில் விஷயம் ரொம்ப கம்மியாக இருக்கும் என்டர்டெயின்மெண்ட் ரொம்ப அதிகமாக இருக்கும் ஆ ஹோட்டலில் போய் சாப்பிட்றீங்க சாப்பிடும்போது பிரியாணி ஆர்டர் பண்ணுறீங்க கறி வந்து அங்கேயும் இங்கேயும் ஒரு சின்ன பீஸ் ஒரு ரெண்டு பீஸை போட்டு மீதியெல்லாம் ஒன்றும் இல்லைன்னா என்ன நினைப்பீங்க என்ன இப்போ கொடுத்த காசுக்கு ஒன்றும் தெரியா வரலையான்னு அந்த மாதிரி இது பிரசங்கம் வந்து அதில் ஒன்றும் விஷயமே இருக்காது எதுவுமே இருக்காது அதுலேருந்து ஜனங்களுக்கு ஒன்றுமே கிடைக்காது ஆனால் நிறைய என்டர்டெயின்மெண்ட் அப்படி நடக்குது பவுல் அதெல்லாம் பண்ணலை பாருங்கள் பவுல் என்டர்டெயினும் பண்ணல திட்டவும் இல்லை தலையிலே அடிக்கவும் இல்லை அவரில் நீ இப்படி இப்போ நான் சொல்கிறது தான் சரி இல்லைன்னா நீ பிழைக்க மாட்டேகாம் அப்படின்னு பேசலை தலையிலே அடிக்கலை கால் கால்னு கத்தலை என்டர்டெயினும் பண்ணலை ஆ அவரில் தமாஷ் பண்ணி அதை பண்ணி இதை பண்ணி என்டர்டெயின் பண்ணி ஆ என்டர்டெயின்மெண்ட் மாதிரி கிடையாது பிரசங்கிறது அதில் சில ஹியூமர் இருக்கலாம் கொஞ்சம் சுவாரஸ்யமாக சில காரியங்களை சொல்லலாம் ஆனால் அந்த இலஸ்ட்ரேஷன்ஸ் எல்லாம் கூட பாருங்கள் சுவாரஸ்யமாக சில காரியங்களை சொல்லலாம் வீட்டுக்கு ஜன்னல் வைச்சா மாதிரி ஸ்பேஜனை தான் சொல்கிறாரு வீட்டுக்கு ஜன்னல் வச்ச மாதிரி அங்கே ஒன்று இங்கே ஒன்று சில நேரத்தில் அவசியமான காற்று கொஞ்சம் வரணுமே ஆ ரொம்ப உட்காந்துட்டு இருக்க ஜனங்கள் சில க கதைகளை சொல்லும்போது விளக்கும்போது அது விளக்காது உதவும் போது அதை சுவாரஸ்யமாக சொல்லும்போது அதில் கொஞ்சம் நகைச்சுவை கலந்து இருக்கும்போது ஜனங்கள் கொஞ்சம் முழிக்கிறாங்க கொஞ்சம் விழித்து கொள்ளுகிறார்கள் அது உண்மை தான் ஆனால் அதுக்குன்னு துவக்கத்துலேருந்து கடைசி வரைக்கும் என்டர்டெயின்மெண்ட்டு இவ்வளோ ஒன்று தான் விஷயம் அப்படின்னா அது சரியே கிடையாது பாருங்கள் பவுல் அதெல்லாம் பண்ணல பவுல் அவருடைய பிரசங்கத்தினுடைய முக்கிய காரியம் என்னென்னா ரீசனிங் அவர்களோட சம்பாஷிக்கிறார் நியாயங்களை எடுத்து சொல்லுகிறார் அதான் அவருடைய பிரசங்கம் அதில் என்னத்தை சொல்கிறாரு கிறிஸ்துவை பிரசங்கிக்கிறார் மேட்டர் என்ன பிரசங்கத்தினுடைய மேட்டர் என்ன கிறிஸ்து அப்படிதான் லூக்கா இங்கே சொல்கிறாரு சம்பாஷித்து ரெண்டாம் வசனம் பாருங்கள் வேத வாக்கியங்களின் நியாயங்களை எடுத்து அவர்களுடனே சம்பாஷித்து மூணு கிறிஸ்து பாடுபடவும் மறைத்தோர்லேருந்து எழுந்திருக்கவும் வேண்டியது என்றும் நான் அறிவி அறிவிக்கிற இந்த இயேசுவே கிறிஸ்து என்றும் காண்பித்து திருஷ்டாந்தப்படுத்தினான் நான் உங்களுக்கு இப்போ காமிச்சிட்ருக்கிறேன்னா இவர் தான் கிறிஸ்து வளையற்பாட்டில் கிறிஸ்துவை குறித்து வாசிக்கிறீங்க இல்லையா மேசியா வரப்போறாருன்னு வாசிக்கிறீங்களா இவர் தான் அவர் அப்படின்னு திருஷ்டாந்தப்படுத்துறதுன்னா அப்படியே பார்க்க செய்கிறது அதை விளங்கி கொள்ள செய்கிறது அப்போ அவ்வளவு சம்பாஷனை அவ்வளவு எடுத்துரைக்கிற நியாயங்களை எடுத்து சொல்லுகிற காரியம் அந்த பிரசங்கத்தில் இருக்கிறது என்னத்தை பற்றிய நியாயங்கள் இயேசு யார் இயேசுவை பற்றி தான் பழையற்பாடு சொல்லுகிறது இயேசு தான் அந்த வர இருக்கிற கிறிஸ்து பழைய ஏற்பாடு முழுவதும் அவரை பற்றி தான் போதிக்கிறது அந்த கிறிஸ்து வந்து விட்டார் அவர் தான் எருசிலேயும் இல்லை சிலுவையில் அறையப்பட்டு மறித்தார் உயிரோடு எழுந்திருக்கிறார் அந்த காஸ்புல் அப்படியே அங்கே வந்துடுது பாருங்கள் மூணாம் வசனத்தில் சுவிசேஷத்தினுடைய சாராம்சம் அப்படியே வந்துடுச்சு பாடுபடணும் மறைத்தோர்லேருந்து எழுந்திருக்கணும் இவர் தான் கிறிஸ்து என்கிறத திருஷ்டாந்த படுத்தி நான் அப்போ எந்த ஒரு பிரசங்கமும் இந்த கிறிஸ்துவை குறித்த மைய செய்தியை அங்கே கொண்டு வரலன்னா அதை பெரிது அதை விளக்கிறதுக்காக மற்ற காரியங்கள் ஏன் வந்தார் எதுக்காக மறித்தார் ஏன் இப்படி மறித்தார் அப்படியே மரணத்தின் மூலமாக நமக்கு என்ன உண்டாச்சு அவருடைய நன்மைகள் என்ன அதன் மூலமாக பாவ மன்னிப்பு எப்படி உண்டார் அதன் மூலமாக ஆசீர்வாதங்கள் எப்படி உண்டார் இதுதான் பிரசங்கம் கிறிஸ்து யார் அவர் ஏன் வந்தார் ஏன் மறித்தார் அவர் அதனால் நமக்கு என்ன உண்டாச்சு இதுதான் பிரசங்கத்தின் இருக்கிறது அது இல்லைன்னா கர்த்தர் ஆசீர்வதிக்கிறதுக்கு அங்கே ஒன்றுமே இல்லை இதை விட்டுட்டால் கர்த்தர் ஆசீர்வாதத்தை பொழியறதுக்கு அங்கே ஒன்றும் விஷயமே இல்லை பாருங்கள் அதனால் ஜனங்கள் ரட்சிக்கப்பட முடியாது பாவத்திலேருந்து மீட்டெடுக்கப்பட முடியாது விடுதலை ஆக முடியாது சுகமாக முடியாது வெற்றி அடைய முடியாது கேட்டு பயனடைய முடியாது பலன் அடைய முடியாது ஒன்றும் அடைய முடியாது பாருங்கள் சரி இதன் விளைவாக என்னாச்சு ஒரு சபை அங்கே ஸ்தாபிக்கப்படுகிறது நிறைய பேர் ஏற்றுக்கொள்கிறாங்க நாலாம் வசனம் பாருங்கள் அவரில் சிலரும் பக்தி உள்ள கிரேக்கரில் திரளான ஜனங்களும் கனம்புருந்திய ஸ்திரிகளில் அநேகரும் விசுவாசித்து பவுலையும் சீலாவையும் சேர்த்து கொண்டார்கள் பலவிதமான ஜனங்கள் வந்து சேர்றாங்க கிறிஸ்தவங்கிறது ஒன்றும் வெறும் இந்த கீழ் மட்டத்தில் இருக்கவங்களுக்கு மட்டும் அப்படின்னு இல்லை வெறும் மேல்மட்டத்தில் இருக்கவங்களுக்கு மட்டும் இல்லை மேலேருந்து கீழ வரீங்க கனம் பொருந்திய ஸ்திரீகள்னு சொல்லியிருக்குது சொல்லியிருக்குது சொல்லியிருக்குதுலாம் நல்லா அறிவாளிகள் அறிவை விரும்புகிறவங்க அறிவுபூர்வமான காரியங்களை விரும்புகிறாங்க முட்டாள்தனமாக சேர்கிற ஆளுங்க கிடையாது அப்படிப்பட்ட ஆட்கள்லாம் வந்து சேர்ந்து கொண்டாரலாம் அவரெல்லாம் வந்து பவுலையும் சீலாவையும் சேர்த்து கொள்ளுகிறார்கள் இப்படி அங்கே சபை ஆரம்பமாகிறது ஆனால் அடுத்த வசனத்திலே பிரச்சனை உண்டாகுது பாருங்கள் விசுவாசியாத யூதர்கள் வைராக்கியம் கொண்டு வீணராகிய சில பொல்லாதவர்களை சேர்த்து கொண்டு எல்லா இடத்துலையுமே ஒரு பொல்லாதவர்களின் கூட்டம் ஒன்று இருக்கும் பாருங்கள் கல்லடா பண்ணுறதுக்குன்னே பிரச்சனையை உண்டாக்குறதுக்குனே ஒரு கூட்டம் இருக்கும் அவர்கள் கொண்டு கூட்டம் கூடி பட்டணத்தில் அமளி உண்டாக்கி யாசோனுடைய வீட்டை வளைத்து கொண்டு அவர்களை பட்டணத்தாருக்கு முன்பாக இழுத்து கொண்டு வர வகை தேடினார்கள் ஜெய்சன்னு அங்கே ஒருத்திற்காம பாருங்க அவன் விஸ் அவன் ஒரு மெயினான விசுவாசி அவங்க வீட்டில் தான் தங்கியிருக்கார் பவுலும் சீலாவெல்லாம் அவனை பிடிச்சி கொண்டு வந்துட்டாங்க ஏன்னால் இவரை தேடி இவரை தேடிட்டு போனாங்க பவுனின் சீலாவும் தேட்டு போனாங்க அவர் இல்லாததுனால அவனை பிடிச்சி கொண்டு வந்து வீட்டை வளச்சி அவர்களை பட்டணத்தாருக்கு முன்பாக இழுத்து கொண்டு வர வகை தேடினார்கள் அவர்களை காணாமல் யாசோனையும் சில சகோதரர்களையும் பட்டணத்து அதிகாரத்தில் இழுத்து கொண்டு வந்து உலகத்தை கலக்குகிறவர்கள் இங்கேயும் வந்திருக்கிறார்கள் உலகத்தை கலக்கிறவர்கள் இங்கேயும் வந்திருக்கிறார்கள் அப்படின்னு பட்டணத்து அதிகாரிகள் எடுத்த சொல்கிறாங்க அந்த பட்டணத்து அதிகாரிகள் என்கிற அந்த பதம் போலிட்டார்க் என்கிற கிரேக் வார்த்தையிலேருந்து வருதான் பாருங்க அதை வச்சு சிலர் இந்த பைபிளை விசுவாசியாத ஆளுங்க விசுவாசிக்க விரும்பாத ஆட்கள் இந்த பைபிள்லாம் சும்மா ஒன்றும் கிடையாது நம்ப தகுந்தது அல்ல என்று சொல்கிறதே அவங்க வேலை அவங்க பல காரியங்கள் எடுக்கிறாங்க இந்த மாதிரி இந்த போலிட்டார்க்கின்ற வார்த்தையை எடுத்துகிட்டு பெரிய ரிசர்ச் எல்லாம் பண்ணி இந்த வார்த்தையை ரிசர்ச் பண்ணுறவங்க எப்படி பண்ணுவாங்கன்னா சரி இங்கே எப்படி வருது இந்த வார்த்தை இந்த வார்த்தை கிரேக்க மொழியில் வேறு லிட்ரேச்சரில் வேறு புஸ்தகங்களில் வேறு இலக்கியங்களில் எதையாவது வருதா இந்த வார்த்தை பயன்படுத்தப்பட்டிருக்கிறதா அப்படின்னு பார்ப்பாங்க எப்படி பயன்படுத்தப்பட்டிருக்குன்னு பார்ப்பாங்க வார்த்தா எங்கேயுமே வரலையா கிரீக் லிட்ரேச்சரில் எங்கேயுமே வரலை இங்கே மட்டும்தான் வருது புதிய ஏற்பாட்டில் அப்போஸ் நடவடிக்கைகள் பதினேழாம் அதிகாரத்தில் மட்டும்தான் வருதுன்றாங்க உடனே அவங்க என்ன சொல்லிட்டாங்க பார்த்திங்களா இந்த லூக்கா எழுதுறதெல்லாம் நம்ப முடியாது அவர் நம்ப தகுந்தவர் கிடையாது அவர் என்ன எழுதுகிறாருன்னு அவருக்கே தெரியல சரித்திரபூர்வமான தகவலாக அவர் சொல்லுகிறதே நம்ம நம்ப முடியாது ஏன்னா எவருமே பயன்படுத்தாத ஒரு வார்த்தையை யூஸ் பண்ணுறாரு இவர் பட்டணத்து அதிகாரிகள்ன்றதுக்கு அவர் யூஸ் பண்ணியிருக்கிற கிரேக்க பதத்தை கிரேக்க உலகத்திலேயே காண முடியாது அப்படின்லாம் சொல்லி பரப்புனாங்க பாருங்கள் ஒரு காலத்தில் அதுக்கப்புறம் இப்போ சமீப காலங்களில் சமீப தான் நான் சொல்கிறது முப்பது நாற்பது வருஷத்துக்கு முன்னாடியே கண்டுபிடிச்சிட்டாங்க அந்த வார்த்தை போலிட்டார்க் என்கிற வார்த்தை பட்டணத்து அதிகாரிகள்னு மொழிபெயர்த்துருக்காங்க இல்லையா எங்கயா தமிழில் அந்த வார்த்தை நிறைய இடங்களில் கல்வெட்டுகளில் போன்ற இடங்களில் காட்சி வந்திருக்கிறத பார்த்துருக்குறாங்க நிறைய இடங்கள்லன்னா எங்கேயோ ரோமாபுரியில் பல்வேறு ஊர்களில் வந்ததாக கிடையாது தெசலோனிக்கா பட்டணத்திலேயே தெசலோனிக்க பட்டணத்திலையே பதினாறு இன்ஸ்கிரிப்ஷன்ஸ் பதினாறு இடங்களிலே கல்வெட்டுகளில் இந்த வார்த்தை இருக்கிறது அதே வார்த்தை இருக்கிறத பார்த்துருக்காங்க அந்த பட்டணத்தின் நுழைவு வாயலில் இருக்கிற அந்த வளைவு இருக்குது பாருங்கள் நுழைவு வளைவு அதே இங்கே கண்டுபிடிச்சா அதுலேயே இந்த வார்த்தை இருக்குது தான் பட்டணத்து அதிகாரிகள் அது பட்டணத்து அதிகாரிகளாக அதிகாரர்களால் வைக்கப்பட்டதுன்னு ஏதோ ஒரு கும்பல் இருக்கு அதை கண்டுபிடிச்சி இந்த குறை சொல்கிறவங்க தான் தப்புங்கிறத சொல்லியிருக்காங்க சரி அது ஒரு சைடில் ஒரு இன்ஃபர்மேஷன் இப்படியெல்லாம் சில காரியங்கள் இருக்குது பாருங்கள் எங்கெல்லாம் வாய்ப்பு கிடைக்குமோ அங்கெல்லாம் பைபிள் சரியில்லைன்னு சொல்கிறதுக்கு ஆட்கள் இருக்கிறாங்க ஆனால் நிறைய நேரத்தில் இந்த மாதிரி தான் அவர்கள் தப்புன்றது பின்னால் நிரூபணம் ஆகிறது சரி அப்போ அந்த வார்த்தை தெசலோனிக்கா பட்டணத்தில் முக்கியமாக பயன்படுத்தப்பட்டிருக்கிறது என்பது வெட்ட வெளிச்சம் ஆயிற்று லூக்கா நம்பத்தகாதவர் இல்லை ரொம்ப நம்பத்தக்கவர் அவருடைய கீன் ஆப்சர்வேஷன் ரொம்ப போன இடத்துல அந்த உள்ளூரில் இருக்கிற காரியங்கள் அந்த வார்த்தைகளெல்லாம் எவ்வளோ கரெக்டாக துல்லியமாக கவனித்து எழுதுகிறார் என்பது ஆச்சரியமாக இருக்கிறது சரி பட்டணத்து அதிகாரிகளிடத்துல ஒன்று வந்து ரெண்டு கம்ப்ளைண்ட் கொடுக்குறாங்க ஒன்று வந்து இவர்கள் வந்து உலகத்தையே கலக்குகிறவர்கள் இங்கேயும் வந்திருக்கிறார்கள் அப்படின்றாங்க ரெண்டாவது வந்து இங்கே ராயனுக்கு விரோதமாக ராயனுடைய கட்டளைக்கு விரோதமாக செய்கிறார்கள் இன்னொருவனை ராஜா என்று சொல்லி இயேசு என்கிற இன்னொருவனை யூதருக்கு ராஜா என்று அறிமுகப்படுத்துகிறார்கள் இப்போ ராயனுக்கு என்ன ஆகுறது ரோமா பொய் ரோம சாம்ராஜ்யத்தின் அரசனுக்கு என்ன ஆகுறதுன்னு கிளப்புறாங்க இந்த ரெண்டாவது குற்றஞ்சாட்டு வந்து வேணுன்னே ஒரு பொய் குற்றஞ்சாட்டு இந்த பொய் குற்றஞ்சாட்டு ஏன் வைக்கப்படுறதுன்னா இவங்களை அடி வாங்கி கொடுக்குறதுக்கு இவங்களுக்கு எதிராக ஆட்களை கிளப்புறதுக்கு இப்படி சொன்னால் தான் நடக்கும் ராயனுக்கு விரோதமாக பேசுகிறாங்க இன்னொரு ராஜா இருக்காருன்னு பேசுகிறாங்க அப்போ ராயன் என்னாகுது அப்படி சொன்னால் தான் அவங்களுக்கு எதிராக அதிகாரிகள் வேலை செய்வாங்க அதுக்காக சொல்கிறாங்க முதல்ல சொன்ன குற்றஞ்சாட்டு அது என்ன உலகத்தை கலக்குகிறவர்கள் நீங்கள் வந்திருக்காங்கன்னு சொன்னாங்கல்ல அந்த குற்றஞ்சாட்டு முற்றிலும் உண்மை அது பொய் இல்லை அது முற்றிலும் உண்மை அது இங்கே உலகத்தை கலக்குகிறவர்கள்னு வந்திருக்குது இங்கிலீஷில் பார்த்திங்கன்னா நியூ இன்டர்நேஷ்னல் வேர்ஷன் என்ஐவிலெல்லாம் பார்த்தீங்கன்னா அப்படி வருது தீஸ் மென் ஹூ ஹவ் காஸ்ட் ட்ரபுள் ஆல் ஓவர் த வேர்ல்டு ஹாவ் நவ் கம் ஹியர் உலகம் முழுக்க பிரச்சனையை உண்டாக்குற ஆட்கள் இந்த ஊர்லேயும் வந்துட்டாங்க இங்கேயும் பிரச்சனை உண்டாக்குறாங்கன்னு விதத்தில் நியூ இன்டர்நேஷ்னல் வேர்ஷன் அங்கே மொழிபெயர்த்திருக்கிறது ஆனால் அந்த ஒரிஜினல் க்ரீக்கில் வர்றது வந்து ரொம்ப ஸ்ட்ராங்கான வார்த்தை ஸ்ட்ராங்கான ஒரு லைன்ன்றாங்க அதை லிட்ரலாக மொழிபெயர்த்தா எழுத்தின்படி மொழிபெயர்த்தா என்னவா எப்படி வருமா அதை இங்கிலீஷ் மொழிபெயர்ப்புகள் பல மொழிபெயர்ப்புகள் அதை பயன்படுத்துகிறது தீஸ் மென் ஹேவ் டேர்ன்டு த வேர்ல்டு அப்சைட் டவுன் இந்த ஆட்கள் உலகத்தை தலைகீழாக்கினவர்கள் இங்கேயும் வந்திருக்கிறாங்க உலகத்தை தலைகீழாக்கினவர்கள் இங்கேயும் வந்திருக்கிறார்கள் சொல்லி அப்படி தலகீழாக்கிறவர்கள்ன்ற வார்த்தை எங்கேருந்து வருதுன்னா கிரேக்க மொழியில் அதுக்கு ஒரு வார்த்தை இருக்குதான் பாருங்க அப்செட்னு சொல்கிறோம் இல்லையா அதை எப்படி கண்டுபிடிச்சிருக்காங்கன்னா கிரேக்க மொழியில் இருக்கிற புக்ஸு லெட்டர்ஸ் இதெல்லாம் கம்பேர் பண்ணுவாங்க இந்த மாதிரி வார்த்தை வருதானே அதில் பார்த்தா ஒரு பையன் அவங்க அம்மாவுக்கு எழுதுகிறானான் அப்பா வந்து அலெக்சாண்ட்ரியாவுக்கு எனக்கு போகிறதுக்கான அனுமதி தர எனக்கு மறுத்து அதன் மூலமாக என்னை அப்செட் பண்ணிட்டாரு அப்படின்னு எழுதியிருக்கான் கிரேக்க மொழியில் அதை எடுக்கிறாங்க அந்த அப்செட்ன்ற வார்த்தை அந்த அங்கே பயன்படுத்தப்பட்டிருக்க அதே வார்த்தையை தான் இவர் பயன்படுத்துகிறாரு அது என்ன அது என்ன வார்த்தை டேர்ன் அப்சைட் டவுன் தலைகீழாகிட்டாரு அப்போ அவன் என்ன சொல்கிறான் என்னுடைய எதிர்பார்ப்பையே தலைகீழாகிட்டாரு நான் எதிர்பார்த்துக்கிட்டு இருந்த காரியத்தை நடக்காமல் தலையீழாக்கிட்டாரு நான் போகலாம் அங்கே சந்தோஷமாக போயிட்டு வரலாம்னு நினச்சா கடைசியில் தலைகளாக்கிட்டாரு அப்படின்னு சொல்ல வர்றான் அப்செட்னா அந்த அந்த மாதிரி அர்த்தத்தில் வருது வெறும் சாதாரண அப்செட்டில் தலையீழாக்கிறது அப்போ பவுலும் அவரோடு சேர்ந்தவர்களும் எப்படிப்பட்ட குற்றஞ்சாட்டுகளுக்கு ஆளாகிறாங்க பாருங்கள் இது ரொம்ப உண்மையான குற்றஞ்சாட்டு உண்மையாகவே உலகத்தையே அப்செட் பண்ணிட்டாங்க அல்லது தலைகீழாக்கினவர்கள் ஆக்கினவர்கள் வரும்னு சொல்லலாம் ஏன்னா உலகம் ஏற்கனவே பாவத்தின் மூலமாக தலைகளா ஆக்கப்பட்டிருக்கிறது நல்லா இருந்தால் தலையில் ஆக்கி வச்சிருக்கான் பிசாசானவன் வந்து புகுந்து பாவத்தை அனுமதிச்சு மனுஷன் அதற்கு ஒத்துழைச்சு இன்றைக்கு உலகம் தலைகளாக இருக்குது மனுஷருடைய வாழ்க்கை தலையில இருக்க வேண்டிய விதத்தில் இல்லை இன்றைக்கு மனுஷ வாழ்க்கையில் கஷ்டங்களும் துன்பங்களும் எல்லாம் நுழைஞ்சிருச்சு தலையிலாகிடுச்சு இவர்கள் வந்து இந்த தலையில் இன்னும் திரும்ப தலையிலாக்கி நேராக கரெக்டாக இருக்க வேண்டிய விதத்தில் வைக்கிறவர் வந்து விட்டார் அதுதான் சுவிசேஷம் தலையிலாக்குறவர்கள் இங்க வந்து இருக்கிறாங்கன்னா எப்படி சொல்லலாம் அர்த்தத்தை புரிஞ்சுக்கிட்டா இப்படி புரிஞ்சுக்கணும் உலகம் ஏற்கனவே தலையில இருக்குது இருக்க வேண்டிய விதத்தில் இல்லை தேவனும் கவுத்து விட்டு போயிட்டான் இப்போ அதை ஸ்ட்ரைட் ஆக்குறதுக்கு சரியாக்குறதுக்கு அப்படிப்பட்ட ஒரு செய்தி இவங்க பிரசங்கம் பண்ணி தலகீழாக்கிட்டு இருக்கிறாங்க இவங்க அப்படின்னு இது எல்லாரையும் மாற்றிடும் தலைகீழாக மாற்றிடும் இருக்க வேண்டிய விதத்தில் ஆக்கிடும் இது தலைகீழாக மனுஷனை மாற்றக்கூடிய ஒரு செய்தி என்கிறதே அன்றைக்கே அவர்கள் அறிவித்தார்கள் சரி அதன் பிறகு அப்போஸ் தான் பவுல் அந்த தெசலோனிக்க எழுதின அந்த கடிதத்தில் அவர் மத்தியில் அவர் செய்த ஊழியத்தை அவர்கள் எப்படி ஏற்றுக்கொண்டார்கள் அதை பற்றிலாம் சொல்கிறாரு துரிதமாக நான் சொல்கிறேன் பாருங்க அவர் சொல்கிறாரு ஐந்தாம் வசனத்தில் எங்கள் சுவிசேஷம் உங்களிடத்திலே வசனத்தோட மாத்திரமல்ல வல்லமையோடு பரிசுத்தா வல்லமையோடும் பரிசு தாவியோடும் முழு நிச்சயத்தோடும் வந்தது நாங்களும் உங்களுக்குள்ளே இருந்தபோது உங்கள் நிமித்தம் எப்படிப்பட்டவர்களாக இருந்தோம் என்று அறிந்திருக்கிறீர்களே ஒன்றாம் அதிகாரம் ஒன்று திரிக்கிற ஒன்று அஞ்சில் சொல்லியிருக்காரு என்ன சொல்கிறாரு வசனம் எப்படி உங்களிடத்தில் வந்ததுன்னு சொல்கிறாரு சுவிசேஷம் உங்களிடத்தில் எப்படி வந்தது வசனத்தோடு மாத்திரமல்ல வல்லமையோடும் பரிசு தாவியோடும் முழு நிச்சயத்தோடும் வந்தது அப்போ தெசலோனிக்கியில் நடந்த அந்த பிரசங்கம் அந்த பிரசங்கத்தினுடைய இம்பேக்ட் விளைவு அது எப்படி வேலை செஞ்சதுங்கிறது பவுலுக்கு ஒரு பெரிய ஆழ ஆழ்ந்த ஒரு இம்ப்ரெஷனை உண்டாகியிருக்கு எல்லா இடத்துலையும் இப்படி நடந்துன்னு சொல்ல முடியாது இல்லைனா இங்கே இப்படி சொல்லியிருக்க மாட்டார் மற்ற எல்லா இடத்துலையும் அந்த மாதிரி நடந்துன்னு சொல்ல முடியாது எல்லா இடத்துலையும் நடந்ததை விட இங்கே ரொம்ப அதிகமாக நடந்துருக்குது போல் இருக்குது தான் சொல்கிறாரு வெறும் வசனத்தோடு மாத்திரமல்ல வல்லமையோடும் பரிசு தாவியோடும் முழு நிச்சயத்தோடும் வந்தது அப்படின்னு சொல்கிறார் ஏதோ சில காரணங்களுக்காக நானும் பார்த்துருக்கேன் ஊழியத்தில் சில இடங்களில் போய் பிரசங்கம் பண்ணும்போது நம்ம எதிர்பார்த்த அளவுக்கு அவ்வளோ பெரிய ஒரு இம்பேக்ட் நேரடியாக அன்னைக்கே நடக்கிறத நம்ம பார்க்கறது கிடையாது ஆனால் வசனம் வேலை செய்யும் ஆனால் சில இடங்களில் பார்த்தீங்கன்னா ரொம்ப வல்லமையாக வேலை செய்கிறது சில இடங்களில் பார்த்தீங்கன்னா ரொம்ப பெரிய வேலையை அது நடத்துகிறது சிலருடைய உள்ளங்களில் அது பயங்கரமாக வேலை செய்யுது பல்வேறு காரணங்களுக்காக அதுதான் உண்மை சரி ரெண்டாவது இந்த ஜனங்கள் இந்த வசனத்தை வாஞ்சியோடு கேட்டார்கள் என்றும் சொல்லுகிறார் ரெண்டாம் அதிகாரத்தில் ஒன்று தேசிய ரெண்டாம் அதிகாரத்தில் பதிமூணாம் வசனம் பார்த்தீங்கன்னா ஆகையால் நீங்கள் தேவ வசனத்தை எங்களாலே கேள்விப்பட்டு ஏற்றுக்கொண்ட போது அதை மனுஷர் வசனமாக ஏற்றுக்கொள்ளாமல் தேவ வசனமாகவே ஏற்றுக்கொண்டதால் நாங்கள் இடைவிடாமல் தேவனுக்கு ஸ்தோத்திரம் செலுத்துகிறோம் அது மெய்யாகவே தேவ வசனம்தான் விசுவாசிக்கிற உங்களுக்குள்ளே அது பலனும் செய்கிறது அதாவது மனுஷர் வார்த்தையை போல அது ஏற்றுக்கொள்ளலையா தேவனுடைய வசனமாகவே அதை ஏற்றுக்கொண்டாரலாம் பவுல போஷ்டன்னே சொல்கிறார் இல்லையா நான் பிரசங்கிக்கிற இந்த சுவிசேஷம் யாரும் மனுஷர்கிட்ட இருந்தும் வந்தது இல்லை தேவனிடத்திலேருந்தும் அது எனக்கு கிடச்சிது ஆனால் எல்லாரும் அப்படி ஏற்றுக்கொள்ளல இவர் பிரசங்கிக்கும் போது அதை சிலரெல்லாம் அதை வெறுத்தாங்க எதிர்த்தாங்க விரட்டினாங்க ஆனால் இவர்கள் எப்படி ஏற்றுக்கொண்டிருக்காங்க மனுஷனுடைய வார்த்தையாக போதனையாக ஏற்றுக்கொள்ள தேவனே கொடுத்த வார்த்தைகளாக தேவனிடத்திலேருந்து பவுலுக்கு வந்து பவுல் அதை பிரசங்கித்தார்னு அப்படியே ஏற்றுக்கொண்டிருக்கிறார்கள் தேவனிடத்திலிருந்து வந்த செய்தியாகவே அதை ஏற்றுக்கொண்டிருக்கிறார்கள் மூணாவது இந்த விசுவாசிகள் தங்களுடைய வாழ்க்கையை போஸ்தலனுடைய வாழ்க்கையைப் போல அந்த மாதிரியை பின்பற்றி அவரை மாதிரி ஆ ஆகிறதுக்கு அவர்கள் முற்பட்டார்கள் இதை வந்து நம்ம ஆறாம் வசனத்தில் பார்க்குறோம் நீங்கள் மிகுந்த உபத்திரவத்தில் பரிசுத்தாவியின் சந்தோஷத்தோட திருவசனத்தை ஏற்றுக்கொண்டு எங்களையும் கத்தரையும் பின்பற்றுகிறவர்களாகி இவ்விதமாய் மக்கதோனியாவிலும் மகாயாமில் உள்ள விசுவாசிகள் யாவருக்கும் மாதிரிகள் ஆனீர்கள் அதாவது பவுல ஒரு மாதிரியாக எடுத்துக்கிட்டாங்க அவங்க இயேசு கிறிஸ்துவ ஒரு மாதிரியாக எடுத்துக்கிட்டாங்க ஆனால் அன்றைக்கு பாருங்கள் மலப்பிரசங்கம் கிடையாது இவங்களை வந்து இந்த எத்திக்கல் போதனை இந்த எப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கையை வாழ என்கிற போதனையை போதிக்கிறதுக்கு அன்றைக்கு மலப்பிரசங்கெல்லாம் அவங்களுக்கு எழுத்து வடிவில் அவர்களுக்கு இல்லை வந்து கிடைக்கல இன்னும் இன்னும் அதெல்லாம் வெளியாகவில்லை வந்து கிடைக்கல அவங்களுக்கு அப்போ எந்த மாடலை பின்பற்றுவாங்க எந்த மாடல் அவங்களுக்கு இருக்குது ஏற்பாடு இருக்குது ஆனால் இந்த கிறிஸ்துவுக்குள்ளே இருக்கிற இந்த வாழ்க்கை எப்படி இருக்கணுன்றதுக்கு மாடல் என்ன அவங்களுக்கு எழுத்து வடிவில் புதிய ஏற்பாடு இல்லை புதியற்பாடு மாடல் இல்லை இயேசுவனுடைய போதனைகள் இல்லை என்ன மாடலில் அவங்களுக்கு பவுல் இருக்கிறார் கூட சீலா இருக்கிறார் இந்த டீம் இருக்குது இவங்களை பார்த்தா கிறிஸ்து தெரிகிறாருங்க இவர்களை மாதிரியாக எடுத்துக்கொள்ளுகிறார்கள் இப்போ பாருங்கள் எவ்வளோ பெரிய ஒரு வேலை நடக்குதுன்னு இந்த பிரசங்கியாரில் ஒரு மாதிரியாக எடுத்துக்கொள்ளுகிறார்கள் மாதிரியாக எடுத்துக்கொண்டு பின்பற்றுகிறார்கள் அது மட்டும் இல்லை ஏழாம் வசனம் சொல்லுது விசுவாசிகள் யாவரும் மாதிரியானீர்கள் இவங்க வந்து இவரை மாதிரியாக எடுத்துக்கிட்டு இயேசுவை மாதிரியாக எடுத்துக்கிட்டு இவர் மூலமாக இயேசுவை கண்டு மாதிரியாக எடுத்துக்கிட்டாங்க இவங்க இயேசுவை பார்த்ததில்லை பவுல பார்த்தா ஏசு எப்படி பாருன்னு தெரியுது ஏசு எப்படி வாழ சொல்கிறாருன்னு தெரியுது அதை மாதிரி எடுத்துட்டு வாழ்கிறாங்க அதன் மூலமாக இவர்களே மாதிரி ஆயிட்டாங்க நாளைக்கு இன்னொருத்த இவங்களை பார்த்து வாழ்கிற அளவுக்கு இவர்கள் மாதிரியாக மாறினார்கள் அதுதான் சொல்லுதிங்க மாதிரியாக மாறினது மட்டும் இல்லை அவர்கள் மூலமாக சுவிசேஷம் எங்கும் பரவினது எப்பேற்பட்ட ஒரு சபையை ஸ்தாபிச்சிருக்காரு பாருங்க வந்து பழைய ஏற்பாட்டில் இருக்கிற சொல்லப்பட்டிருக்கிற கிறிஸ்து இவர்தான் காண்பித்து அவர்களோட நியாயங்களை எடுத்து சொல்லி அவருடைய மனங்களை ஆண்டவருக்கு நேராக திருப்பி அவர்கள் அதை ஏற்றுக்கொள்ள அற்புதமான ஒரு வேலை அவர்களுக்குள்ள வசனத்தின் மூலமாக நடக்குது எட்டாம் வசனம் சொல்லுது எப்படி எனில் உங்களிடத்திலிருந்து கத்தருடைய வசனம் மக்கதோனியாவிலும் தோனியாவிலும் அகாயாவிலும் துணித்ததுமல்லாமல் நாங்கள் அதை குறித்து ஒன்றும் சொல்ல வேண்டியதிரா இராதபடிக்கு தேவனை பற்றும் பற்றின உங்கள் விசுவாசம் எங்கும் பிரசித்தமாயிற்று எங்கும் பிரசித்தமாயிற்று என்ன ஆச்சு வசனத்தை ஏற்றுக்கொண்டார்கள் ஏற்றுக்கொண்டு வசனத்தை பிரசங்கித்தவர்களை மாடலாக ஏற்றுக்கொண்டார்கள் இயேசுவை பார்த்ததில்லை இவங்கள பார்த்தா தெரியுது இயேசு என்ன விரும்புகிறார்ன்றத அதுக்கப்புறம் இந்த சுவிசேஷத்தை மற்றவர்களுக்கு சொல்ல வேணுன்ற ஒரு வாஞ்சா அவங்களுக்குள்ள வந்துருச்சு அதன் மூலமாக இங்கிருந்து தெசலோனிக்கையிலிருந்து வாசனம் எங்கும் பரவ ஆரம்பிச்சிருச்சு அங்கே போய் பிரசங்கிக்கிறாரு இவர்கள் தொடப்படுறாங்க இவரை மாதிரியாக ஏற்றுக்கொள்கிறாங்க அது மூலமாக இயேசுவே மாதிரியாக ஏற்றுக்கொள்கிறாங்க கடைசியில் இவங்களே மாதிரி ஆயிடுறாங்க பல இடங்களுக்கு போய் பிரசங்கிக்கிறாங்க பலரும் இவர்கள் மூலமாக இயேசுவை காண்கிறார்கள் ஆண்டவரத்தில் வர்றாங்க என்ன அருமையான ஒரு ஊழியம் பாருங்கள் எப்படிப்பட்ட ப்ராடக்ட் உண்டாகுதுங்க அப்படிங்க சரி அடுத்தது பத்தாம் வசனம் பெரிய பட்டணத்துக்கு போகிறத பற்றி சொல்கிறாங்க ஏன்னா இங்கே பிரச்சனை உண்டாயிடுச்சு சிலர் கல்லடா பண்ணுறதுக்குன்னே கிளம்பி ஆட்களை கொண்டு வந்து யாசோன்கிறவனை வீட்டிலேருந்து எடுத்து எடுத்துக்கிட்டு வந்து அதிகாரிகள்கிட்ட கொண்டு வந்து குற்றஞ்சாட்டி இந்த ரெண்டு குற்றங்களையும் சொல்லி ராயனுக்கு விரோதமாக பிரசங்கம் பண்ணுறாங்க ஓரையை கலக்கிறவங்க இங்கே வந்துட்டாங்கன்னு சொல்லி எல்லாம் பண்ணதுனால இவரில் ராவோட ராவா அங்கேருந்து அனுப்பிச்சி விட்டுறாங்க அவங்க அங்கே பெரையா பட்டினத்துக்கு அனுப்புகிறார்கள் அது குறித்து இங்கே வாசிக்கிறோம் பத்தாம் வசனம் உடனே சகோதரர் ராக் காலத்திலே பவுலையும் சீலாவையும் பெரேயா பட்டினத்துக்கு அனுப்பிவிட்டார்கள் அவர்கள் அங்கே சேர்ந்து யூதருடைய ஜபாலயத்துக்கு போனார்கள் பாருங்கள் மெத்தடு அதே தான் அங்கே போனோடனே கான்டாக்ட்டு எங்க கான்டாக்டு யூதருடைய தேவாலயம் அந்த பட்டினத்தார் மனோபாஞ்சியா வசனத்தை ஏற்றுக்கொண்டு காரியங்கள் இப்படி இருக்கிறதா என்று தினந்தோறும் வேத வாக்கியங்களை ஆராய்ந்து பார்த்ததுனால் தெசலோனிக்கையில் உள்ளவர்களை பார்க்கலும் நற்குணசாலிகளாய் இருந்தார்கள் அவர்களை பற்றி மூன்று காரியங்கள் சொல்லப்பட்டிருக்குது பாருங்க என்ன பண்ணலாம் இந்த பிறக ஆளுங்க ரொம்ப ஸ்பெஷல் இது ரொம்ப பிரபலமான ஒரு வசனம் பதினோராம் வசனம் முக்கியமான ஒரு காரியம் பண்ணுறாங்க வசனத்தை வாஞ்சையாய் ஏற்றுக்கொண்டார்களாம் மனோ வாஞ்சையாய் வசனத்தை ஏற்றுக்கொண்டு வசனத்தை எப்படி ஏற்றுக்கொள்கிறாங்க மனோ வாஞ்சியாக ஏற்றுக்கொள்கிறாங்க ரெண்டாவது வேத வாக்கியங்களை ஆராய்ந்து பார்த்தார்கள் பதினோராம் வசனத்தை பாருங்கள் ஆராய்ந்து பார்த்தார்கள் மூன்றாவது தினந்தோறும் ஆராய்ந்து பார்த்தார்கள் வேத வசனத்தை மனோவாஞ்சியை ஏற்றுக்கொண்டு வேதவசனத்தை ஆராய்ஞ்சது இல்லாமல் இதே வேலையை தினந்தோறும் ஆராயிறாங்க என்ன பார்க்குறாங்க ஆங்கிலத்தில் மொழிபெயர்ப்பு எப்படி வருது தீஸ் வேர் மோர் நோபல் தேன் தோஸ் இன் தெஸலோனாய்கா இவர்கள் தெசலோனிக்காவில் உள்ளவரில் பார்க்கலும் நற்குண சார்க்கு சாலிகளாக இருந்தார்கள் அப்படி சொல்லியிருக்கு பிகாஸ் தே சர்ச் த ஸ்கிரிப்டர்ஸ் டெய்லி ஏனென்றால் வேத வசனத்தை தினந்தோறும் ஆராய்ந்தார்கள் அப்படின்னு இங்கிலீஷில் வருது இல்லையா என்ஐவியில் எப்படி வருதுன்னு பாருங்கள் என்ஐவியில் அருமையாக மொழி மொழிபெயர்த்துருக்காங்க த பெரியன்ஸ் வேர் மோர் நோபிள் கேரக்டர் தேன் த தெசலோனியன்ஸ் தெசலோனிக்கே இருக்காட்டிலும் பெரிய பெரியாவில் இருக்கிறவங்க ரொம்ப நற்குணசாலிகளாக இருந்தாங்க அப்புறம் ஏன்னு சொல்கிறாரு ஃபார் தே ரிசீவ் த மெசேஜ் வித் கிரேட் ஈகர்னஸ் மனோவஞ்சியா வசனத்தை ஏற்றுக்கொண்டு அண்ட் எக்ஸாமின் த ஸ்கிரிப்டர்ஸ் எவ்ரிடே தினந்தோறும் வேத வசனத்தை ஆராய்ந்து டு சீ இஃப் பால் இஃப் வாட் பால் செட் ட்ரூ பவுல போஸ்தலன் பிரசங்கித்தது சரியா என்று ஆராய்ந்தரலாம் ரொம்ப முக்கியம் அது ஏன் இது ரொம்ப முக்கியம்னா யாராவது சொல்கிறதா ஆண் வாயை பொழுந்து எல்லாத்தையும் ஏற்றுக்கொள்ளக்கூடாது சரியான ஆட்கள் யார் நற்குணசாலிகளாக இருக்கிறவர்கள் யார் ஏ இருந்த அந்த மக்களை போல இருப்பவர்கள் தான் பிரசங்கியார் சொல்கிறது சரியானு வேத வசனத்தை தினந்தோறும் ஆராயணும் இது நியாயமாக இவர் ஒரு நியாயம் பேசுகிறாரு இது சரியா வசனத்தின்படி இது சரியா இதுதான் இங்கே சொல்லியிருக்குதா அப்படிங்கிறத ஆராய்ந்து பாரு பவுல் அப்போ ஆள் பாதி புது ஏற்பாட்டை எழுதினவர் அவர் பிரசங்கம் பண்ணதே செக் அவுட் பண்ணுறாங்க இவங்க என்னையா பவுல் பிரசங்கம் பண்ணுறது அப்படி செக் பண்ணுறதா அப்படியே எடுத்துக்க வேண்டியதானே அதை ஆமாம் மனம் கேட்டாங்க கேட்கணும் வாஞ்சியாக கேட்கணும் மரியாதை கொடுக்கணும் அதுக்கு ஆனால் அது அப்படி தான் சொல்லியிருக்குதா இவருடைய விளக்கம் சரிதானா இதைத்தான் அது அப்படிங்கிறத ஆராய்ந்து பார்க்க வேண்டும் ஆராய்ந்து பார்த்தார்கள் இது ஏன் ரொம்ப முக்கியம்னு சொன்னால் சில நேரத்தில் பிரசங்கியார்களே தாங்கள் பிரசங்கம் பண்ணுறதை ஜனங்கள் அப்படியே ஏற்றுக்கொள்ளணும் அப்படிங்கிற மாதிரி நினைக்கிறாங்க அவங்க பிரசங்கம் பண்ணுறத செக் பண்ணி பார்க்க ஆரம்பித்தாங்கன்னா அவங்களுக்கு பிடிக்காது சும்மா கேட்கணும் ஏற்றுக்கணும் அவ்வளோதான் இது வசனத்தின்படி உண்மையானதாங்கிறத யாரும் செக் பண்ணக்கூடாதுங்கிற மாதிரி நினைக்கிறாங்க ஏன்னா நான் என்ன பொய்யா சொல்கிறேன் நான் என்ன தப்பாக சொல்லிட்டேன் அப்படின்னு அதனால தான் இது ரொம்ப முக்கியம் நல்ல பிரசங்கியார்கள் ஜனங்கள் வசனத்தை கேட்டு இது உண்மையான ஆராய்ஞ்சு பார்த்து அதை ஏற்றுக்கொள்ளும்படியாக விரும்புகிறார்கள் ஏன்னா ஆராய்ச்சி பார்க்கும்போது தான் இன்னும் நல்லா விளங்க ஆரம்பிக்குது ஆமாம் இது உண்மைன்னு சும்மா வந்து ஞாயிற்று முக்கியம் வந்து கேட்டு போனால் ஒன்றும் பெருசாக விளங்கிடாது இது உண்மையாக அப்படின்னா அலசி ஆராயும்போது உங்களுடைய உள்ளத்தில் நீங்காத விதத்தில் அது பதிவாயிடுது ஆமாம் நான் செக் பண்ணி பார்த்தேன் இது கரெக்டு தான் அப்படின்னு ஆ அதான் பாருங்கள் க்ளாஸில் ஒரு பாடத்தை கேட்குறீங்க பள்ளிக்கூடத்துலையோ காலேஜ்லேயோ கேட்கும்போது விளங்குது ஆ சரி கேட்டுக்கிட்டீங்க அப்புறம் போய் அதை படிக்கிறீங்க படிக்கும்போது சில காரியங்களை அலசி ஆராயிறீங்க அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பெருசாக ஒன்று எக்ஸாமுக்கு படிக்கிற அப்படியே பதிஞ்சிடும் உள்ள அது பர்மனண்ட்டாக உள்ள அச் அப்படியே அச்சாணி போல ஏறிடும் உள்ள பிறகு என்ன ஆகிறது அதனால் அவர்கள் அநேகம் பேர் கணம் பொருந்திய கிரேக்கர்கள் அநேக ஸ்திரீகளும் புருஷர்களும் விசுவாசித்தார்கள் இங்கேயும் பாருங்கள் தட்டிலேருந்து கீழே வரைக்கும் எல்லாரும் அநேகம் பேர் கிரேக்கர்கள் அநேக ஸ்திரீகள் புருஷர்கள் எல்லாம் விசுவாசிக்கிறாங்க நிறைய புறஜாதிகள் தான் பெரிய இம்பேக்ட் யூதர்களை காட்டிலும் புறஜாதியார் ரொம்ப விரும்பி கேட்குறாங்க பிரேயாவிலும் தேவ வசனம் பவுலினால் அறிவிக்கப்படுப்படுகிறது என்று தெசலோனிக்க யூதர்கள் அறிந்தபோது அங்கேயும் வந்து ஜனங்களை கிளப்பி விட்டார்கள் அங்கேருந்து கேள்விப்பட்டு தெசலோனிக்காயிலேருந்து அங்கேருந்து அனுப்பிச்சாங்க இல்லையவங்கள பிரேயாவுக்கு அவங்க கேள்விப்பட்டு அங்கே விரட்டின ஆளுங்க கேள்விப்பட்டு இங்கே போயிட்டாங்களா இங்கே பிரசங்கம் பண்ணுறாங்களா இந்த தேவாலயத்துலயா போய் இங்கே பிரசங்கம் பண்ணுறாங்கன்னு சொல்லி அங்கேயே வந்து ஜனங்களை கலப்பி விட்டார்கள் உடனே சகோதரர் பவுலை சமுத்திர வழியாய் போக அனுப்பிவிட்டார்கள் சீலாவும் தீமத்தையும் அங்கேயே தங்கியிருந்தார்கள் பவுலு சீலா தீமத்தி அப்படின்றவர் வந்து அங்கே லீஸ்ரா பட்டணத்துலேருந்து இவங்களோட ஜாயின் பண்ணிக்கிட்டாரு லூக்கா அவரும் வந்து ஜாயின் பண்ணிக்கிட்டாரு பிலிப்பு பட்டணத்துக்கு ப பட்டணத்தை பற்றி சொல்லும்போது அவர்கள் அவர்களும் சொல்லிட்டு வந்து திடீர்னு நாங்கள்ன்றாரு நாங்கள் இருக்கிறார் அவர் அங்கேருந்து கிளம்பும்போது அவர் அங்கே விட்டு வந்துட்டாங்க இங்கேருந்து கிளம்பும்போது போது ஷீலாவையும் தீமத்தையும் இங்கே விட்டு போகிறாரு இவர் தனியாக அத்தையின பட்டணத்துக்கு போகிறாரு பிறகு வந்து அவங்க ஜாயின் பண்ணுறாங்க வெறும் இந்த நாலு பேரை வச்சுக்கிட்டு உலகத்தையே தலைகளாக ஆக்குனாரு அப்போஸ் பவுல் எப்பவுல் கிறிஸ்துவின்னார் செய்தியை கொண்டு எப்பேற்பட்ட ஒரு காரியம் பாருங்கள் ஆ வெறும் நாலு பேர் அற்புதமான வேலை அங்கே நடந்தது சுவிசேஷம் உலகமெங்கும் அறிவிக்கப்பட்டது இவர்கள் மூலமாக அவர்கள் நாட்கள்லேயே அன்றே உலகம் முழுவதும் சுவிசேஷத்தை கேட்கும்படியாக இவர்கள் அப்படி செஞ்சாங்க ஏன் அவங்கள விட்டுட்டு போகிறாரு ஏன் சீலாவையும் தீமத்தையும் அங்கே விட்டு போகிறாரு ஏன்னா அவங்களுக்கு ஆள் தேவை அங்கே யாராவது தொடர்ந்து இருந்து போதிக்கணும் அப்படி திரும்ப அனுப்புகிறாரு திரும்ப அவங்க வர்றாங்க இவரோட சேர்ந்துக்கிறாங்க அப்புறம் திரும்ப அவங்கள ஒரு காலகட்டத்தில் அனுப்புகிறாரு இப்படி ஆட்களை ட்ரெயின் பண்ணி ட்ரெயின் பண்ணி உருவாக்கி அங்கங்கே வைத்து சபைகளை உருவாக்கி அந்த சபைகள் பட்டணங்களில் ஸ்தாபிக்கப்பட்ட சபைகள் அங்கே இருக்கிற கிராம் கிராமங்கள்லேயும் ஊர்களிலேயும் சுவிசேஷத்தை பரவச் செய்து இப்படி சுவிசேஷம் உலகம் எங்கும் பரவிற்று அவளுடைய ஊழிய மெத்தடு எவ்வளோ அழகாக பாருங்க ஜெபிப்போம் ஸ்தோத்திரம் பிதாவே முத்ததிக்கிறோம் ஸ்தோத்திரிக்கிறோம் வார்த்தைக்காக உங்களுக்கு ஸ்தோத்திரம் அற்புதமான விதத்தில் பவுலை நடத்தினீர் தேவாவியானவர் கூட இருந்து அவருக்காக நீர் நீர் நியமித்து அவருடைய அழைப்பை தெரிந்து கொள்வதில் அவர் நிறைவேற்றும்படியாக கூட இருந்து பாதுகாத்து எவ்வளவு பேர் எவ்வளவு தேங்கு தீங்கு செய்ய நினைத்தாலும் அது ஒன்றும் ஈடேறாமல் பாதுகாத்து அவருடைய ஊழியத்தை செய்து முடிக்க திருவை செய்தபடியாக நமக்கு ஸ்தோத்திரம் அவர் மூலமாய் சுவிசேஷம் உலகமெங்கும் பரவ சபைகள் உருவாக சபைக்கு போதகர்கள் உருவாக இப்படி ஒரு அற்புதமான காரியத்தை நீ செய்தீர தாவே இதை பார்த்து நாங்களும் பெலன் எங்களுக்கு இருபது செய்வீராக இன்றைக்கு இருக்கிற சபையும் மனோ வாஞ்சியுள்ளவர்களாய் வசனத்தை கேட்க இயேசுவை மாதிரியாக தங்களுடைய வாழ்க்கையில் எடுத்துக்கொண்டு அவரை பின்பற்ற அவர்களே மற்றவர்களுக்கு மாதிரியாக இப்படி உலகம் முழுவதும் சுவிசேஷத்தை இயேசுவை அவர்கள் வெளிப்படுத்த அறிவிக்க கத்தாவை அப்பேற்பட்ட ஒரு மாற்றத்தை எங்கள் ஒவ்வொருவருக்குள்ளும் உண்டு பண்ணுவீராக எடுத்து பயன்படுத்துவீராக எங்கள் மூலமாய் ஆண்டவராக இயேசு கிறிஸ்தவனின் நற்செய்தி உலகம் எங்கும் செல்ல கிருபை செய்வீராக ஆசீர்வாதத்தினால் ஜனங்களை ஆசீர்வாதம் அதற்காகவே அவர்கள் ஆசீர்வாதம் அதற்காகவே அவருடைய சுகத்தையும் பலத்தையும் எல்லா ஆசீர்வாதங்களையும் நிறைவாய் தந்திரலும் உடைய நோக்கங்களை நிறைவேற்றும்படியாக உமக்கே எல்லா கனமயமை தொகுதி ஸ்தோத்திரங்களை எடுக்கிறோம் ആണ്ടവരായേശുവെ ஜெபிக்கிறோம் ആമേൻ